ஓம் சாந்தி. இந்த கால சக்கரத்தினுடைய அளவு என்ன அப்படின்றது, இந்த உலகத்தினுடைய அதிபதி யாரோ அவருக்கு தான் தெரியும். சிருஷ்டி கர்த்தா யாரோ அவருக்கு தான் இந்த சிருஷ்டியில என்ன நடந்தது, நடக்குது, நடக்க போகுது, விகாலமும் சிருஷ்டி கர்த்தாவுக்கு தான் தெரியும். விருட்சத்தினுடைய விஷயம் விதைக்கு தான் தெரியும். பாபா வந்து நமக்கு முழு உலகத்தினுடைய வரலாறு, புவியியல் எல்லாத்தையுமே நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் தெளிவா, அத்தாட்சிகளோட. இஸ்லாம் சொல்லுது இல்லையா, அத்தாட்சிகளோட அல்லாஹ் சொல்றாரு. அந்த மாதிரி அத்தாட்சிகளோட பாபா சொல்லிட்டு இருக்காருங்க. இதுல வந்து நமக்கு பல கேள்விகள் உண்டு. சங்கம யுகத்தினுடைய பாடத்திலேயே நிறைய கேள்விகள் உண்டு. ஏன்னா பாபா ஒருத்தர் தான், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா சொல்றது. எப்படி வெளி உலகத்துலதான், பக்தி மார்க்கத்துலதான் இந்த சிருஷ்டியை பத்தி நிறைய விஷயங்களை ஆளுக்கு ஒன்று சொல்றாங்க. சிலர் சொல்றாங்க லட்சக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு இந்த சிருஷ்டி தயாராகி. அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆயிருக்கும் இந்த சிருஷ்டி உண்டாகி அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் 40,000 வருஷம் இருக்கு கலியுகம் முடியுதுன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இப்படி பல தரப்பட்ட கருத்துகள் உலகத்துல நிலவிக்கிட்டு இருக்கு. விஞ்ஞானம் வேற மாதிரி சொல்லுது. இப்ப புதை பொருள் ஆராய்ச்சிக்காரங்களை பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னா அதை வந்து அவங்க ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறாங்க. எத்தனை வருஷ கால பழமை இதுன்னு ஒரு கார்பன் விதிமுறைப்படி ஒரு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அதை வச்சு அவங்க சொல்றாங்க இது எத்தனையோ லட்சக்கணக்குகள் பழமையான பாறை, இது இந்த புதை வடிவம், இது இந்த சிற்பம், இது இந்த பொருள் ஏதாவது புதைஞ்சு கிடக்கும் இல்லையா, மலைகளோ பாறைகளோ பல விஷயங்கள் பூமியில கண்டெடுக்கிற பல விஷயங்களை அவங்க வந்து இந்த கார்பன் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரீட்சார்த்தமா பார்த்து விஞ்ஞானிகள் அப்படி குறிப்பிடுறாங்க. கோடிக்கணக்கா, லட்சக்கணக்கா, 10,000களா இல்ல 1,000களா இந்த சிருஷ்டி காலத்தினுடைய அளவு அப்படின்னா, நம்ம முன்னையே பார்த்த மாதிரி படைத்தவன் தான் படைப்பு பத்தி சொல்ல முடியும். படைப்புகள் படைப்பை பத்தி சிந்திக்க முடியும், யோசிக்க முடியும், கற்பனை பண்ண முடியும்னு தான். யதார்த்தமா ரகசியம் யாராலையும் விளங்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் அப்படின்னு தான் சொல்லணும். காணாதவங்க தான் சொல்றாங்க. விண்டவர் யாரு? கண்டிலர். சொல்றவங்க யாருமே பார்க்கல, பார்த்தவங்க யாருமே சொல்லல அப்படின்றது பாபா சொல்றாரு. இன்னைக்கு 5,000 வருடங்கள் இந்த முழு சிருஷ்டி நாடகத்தினுடைய கால அளவு அப்படின்னு சொல்றாரு. 5,000 வருஷம் சொல்றாரு. அப்புறமா ஒவ்வொரு யுகங்கள் வந்து 1,250 வருடங்கள் அப்படின்னு சொல்றாரு. 4 யுகங்கள் 5,000 வருட காலம், 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம், ஒரு கல்பத்தினுடைய ஆயுள் 5,000 வருடங்கள்னு சொல்றாரு. அதே போல சத்தியுகத்தினுடைய ஒரு ஜென்மாவினுடைய ஆயுள் 150 வருடம், திரேதா யுகத்தினுடைய ஆயுள் 125 வருடம்னு சொல்றாரு. சங்கம யுகத்தினுடைய ஆயுள் 100 வருஷம் சொல்றாரு. இப்படியெல்லாம் காலக்கணக்கு, காலகால் மகாக்காலான பரமாத்மாவுக்கு தெரியும். அவர் சொல்றாரு நம்மகிட்ட. அப்புறம் சில நேரம் பாபா சொல்வார் ஏறக்குறைய அப்படின்னு. 5,000 வருஷம்ன்றது கொஞ்சம் சற்று ஏறக்குறைய,
150 வருட ஆயுள் சத்தியுகத்தினுடைய ஒரு ஜென்மாவினுடைய ஆயுள் 150 வருஷம்னா அதுவும் ஏறக்குறையதான். திரேதாவுடைய 125 வருஷம்னா அதுவும் ஏறக்குறையதான். சங்கமி 100 வருஷம்ன்றது சற்றே ஏறக்குறைய. ஏறக்குறையன்னா இப்போ ஒரு வருஷம்னு நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம், 365 நாள் தான் சொல்லுவோம் பொதுவா. ஆனா லீப் வருஷம்னு ஒண்ணு வருது இல்லையா, 366 டேஸ் அப்படின்னு வரும். ஆனா பொதுவா என்ன சொல்றோம், 365 நாள்ன்றோம். 30 நாளும் இதே கதையா போச்சு, மாசம் 30 நாள் இதே கதையா போச்சுன்னு சொல்லுவோம். ஆனா 31ன்றதும் வருது இல்லையா, 31 நாளும் சொல்ல முடியாது, 30 நாளும் சொல்ற, மாசம் 30 நாளும் இப்படியே இருக்குன்றோம். பகல் பாதி இரவு பாதி அப்படின்னு சொல்றோம் பொதுவா. ஆனா வருஷத்துக்கு 2 நாள் தான், வருஷத்துக்கு 2 நாள் தான் பகல் பாதி அளவும் இரவு பாதி அளவும் இந்த பூமியில அனுபவம் பண்ண முடியும். வருஷத்தினுடைய எல்லா நாளும் அப்படி அனுபவம் பண்ண முடியாது. பகல் கரெக்டா 12 மணி நேரம் இருந்தது, அதாவது வெளிச்சமும் இருளும். பகல் ராத்திரின்னா நீங்க குழம்பிக்க கூடாது, இந்த வெளிச்சமும் இரவும் இருளும் சரி பாதி வருஷத்துக்கு 2 நாள் தான் இருக்கும், மற்ற நாள் வந்து ஏறக்குறையதான் இருக்கும். ஆனா நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், பாதி பாதி அப்படிதான் சொல்லுவோம். இது எல்லாமே சற்று ஏறக்குறைய. ஆனா இப்ப நாம வந்து இத கணிக்கணும். இப்ப வந்து பொதுவா சூரியனுடைய அந்த ஆற்றல் வந்து பூமிக்கு தொடர்றது வந்து 7.8 நிமிஷங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் துல்லியமா பார்த்தாங்கன்னா 8. இத்தனை 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 செகண்ட், மைக்ரோ செகண்ட், அவர், மினிட், செகண்ட், மைக்ரோ செகண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா. அப்ப மைக்ரோ செகண்டோட கணக்கு சொல்ல முடியுமா யாராச்சும், ஒரு அப்ராக்சிமேட். அதுதான் சொல்றாங்க, எல்லாத்துலயுமே அந்த மைக்ரோ கணக்கு கூட சொல்ல முடியாது. ஒருவேளை அவங்க சொல்ல முடிஞ்சாலும் நமக்கு அதை நினைவு வச்சுக்க முடியாது. ஒரு ரவுண்ட் ஃபிகர் அப்படின்னு கணக்குல கூட பாத்தீங்கன்னா, இப்ப 10.1, 10.2, 10.49, அது அப்படிதான் சொல்லுவோம். 10.50, 60 அப்படி வந்துருச்சுன்னு வைங்க, 50 தாண்டிடுச்சு, பாயிண்ட் இத்தனை நம்பர்னா அது 11 சொல்லிக்குவோம். இதுதான் கணக்கு, 10.11 மாறிடும், ரவுண்ட் ஃபிகருக்கு போயிடும். அது 0.50% மேல போயிடுச்சுன்னா ரவுண்ட் ஃபிகரா 11 மாறிடும். அப்ப அது 10.70 ரைட்டா, 11 ரைட்டா? ஆக்சுவலா 11 இல்ல, அது 10.50 ஒரு 78 அப்படின்னு இருக்குதுன்னு வைங்க ஒரு கணக்கு, ரவுண்ட் ஃபிகரா 11 பண்ணிக்குவாங்க. அப்ப 11 சொல்றது உண்மையா இல்ல 10.78 சொல்றது உண்மையா? சில நேரங்கள்ல இது இப்படி கணக்கு சொல்லுவாங்க, சில நேரத்துல அப்படி கணக்கு சொல்லுவாங்க, ரெண்டுமே கணிதப்படி ஓகேதான். அப்படிதான் எல்லா விஷயமும் அப்படிதான். இப்ப இந்த சங்கம யுகம் இருக்கு இல்லையா, இந்த சங்கம யுகம் எப்படிப்பட்டது? பாபா என்ன சொல்றாரு, கலியுக இறுதி, சத்தியுக ஆதி. சத்தியுகத்தினுடைய ஆதி காலம் கூட சங்கமத்துலதான் இருக்கு. இப்போ இந்த 5, இப்ப முதல் பிறவின்றது கணக்கு கூட எடுப்போங்க. இப்ப முதல் பிறவி எங்கிருந்து ஆரம்பமாது, 21 பிறவி கணக்கு என்ன, 21 பிறவி கணக்கு என்ன? பாபா சொல்றாரு 21 பிறவி இங்கிருந்து ஒரு 21 பிறவி கணக்கு சொல்றாரு சில நேரம் வாணியில. சில நேரம் என்ன சொல்வாரு, பவிஷ இக்கீஸ் ஜனம் அப்படின்னு வரும், அதாவது வருங்காலத்துல 21 பிறவின்னு வரும். இதுல நிறைய பேர் குழப்பமாறாங்க, அதுக்காக நிறைய ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காங்க. வரப்போற 21 ஜென்மம்னா பாபா என்ன கணக்கு சொல்றாரு? அந்த 2000 வருஷம் தானே நாம சொர்க்கத்துல இருக்கிறது. பாபா கிட்ட ஆஸ்தி வாங்குறது அடுத்த அரை கல்பம். அங்க வந்து பாத்தீங்கன்னா சத்தியுகம் 8 பிறவி, திரேதாயுகம் 12, 20 தானே இருக்கு. வருங்காலத்தினுடைய 21 பிறவின்னு பாபா சொன்னாரு, அது யாராவது யோசிச்சோமா? 21 பிறவிக்கு அடையாளம் என்ன?
பாபா சொல்றாரு, இந்த ஜென்மாவில இருந்து கிடைச்ச அந்த பாபா வந்து, நான் பிராமண தேவதா சத்ரியா தர்மங்களை ஸ்தாபிக்கிறேன் அப்படின்றாருனா, அப்ப இந்த ஜென்மாவில இருந்து இது ஒரு ஜென்மா, அது ஒரு 8, அது ஒரு 12, 21 பிறவி. பகவானால உருவாக்கப்படுற 21 பிறவி இதுதான் ஒரிஜினல். ஒரு ஒரு விதமா பார்த்தா இதுதான் ஒரிஜினல். ஆனா பல முறை பாபா வாணியில நீங்க ஆழமா படிச்சாதான் புரியும். இப்போ ஆதியில பாத்தீங்கன்னா யஜ்ஞத்துல மகாரதிகள் ஒரு வாணிய 4 முறை 5 முறை, ஜானகி தாதி பார்த்தா 10 முறைக்கு மேல படிச்சாங்க டெய்லி, 10-12 முறை படிச்சாங்க அவங்க ஒரே வாணிய டெய்லி. அவங்களுக்கு எப்படி நேரம் கிடைச்சிருக்கும்? ஒரு வாணிய அத்தனை முறை படிக்க, அவங்களும் சாப்பிடணும் குளிக்கணும், சேவை இருந்தது அவங்களுக்கு. நம்மளை விட அதிகமா சேவைகள் இருந்தது, புருஷார்த்தம் இருந்தது, தபஸ்யா இருந்தது. அந்த நடுவுல 10 முறை 2 முறை எப்படி படிச்சிருப்பாங்க? இல்ல 5-6 முறை கூட எப்படி படிச்சாங்க? நமக்கு ஒரு முறை படிக்க கூட நேரமே கிடைக்கலன்னு சொல்றோமே. அப்படின்னா இன்றைய உலக சூழ்நிலை வேற, அன்றைய உலக சூழ்நிலை வேற. இன்னொன்னு என்னன்னா, சூழல் வேறன்னா இன்னைக்கு நமக்கு ஈர்ப்புகள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ சத்தியுகத்துக்கும் கலியுகத்துக்கும் அப்படியே வாங்க. இப்போ ஒரு சும்மா ஒரு வாக்கிங் போங்க, வீட்டுல இருந்து ஒரு ஒரு 100 அடி தூரமே போயிட்டு வாங்க. ஒரு 100 அடியிலே போயிட்டு வாங்க, வீட்டுல இருந்து வெளியே கிளம்புங்க. ஒவ்வொன்னா நல்லா கவனிங்க. இந்த பொருள் சொர்க்கத்துல இருக்கா? ஒவ்வொன்னையும் பாருங்க, ரெண்டு பக்கமும். போகும்போது ஒரு பக்கம் பாத்துட்டு வாங்க, வரும்போது இன்னொரு பக்கம் பாத்துட்டு வாங்க. இதுல எத்தனை பொருள் சொர்க்கத்துல இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. 99%க்கு மேல இப்ப நம்ம கண்ணுல பாக்குற எதுவுமே சொர்க்கத்துல இருக்காது. இல்ல நான் அவ்வளவு எதுக்கு? இப்ப நாம இருக்கிற வீட்லயே எப்படியும் கவனிச்சு பாருங்க. நம்மளை சுத்தி இங்க என்னென்ன இருக்கு? நம்மளை சுத்தி என்னென்ன பொருள் இருக்கு? ஒரு டியூப் லைட் இருக்கு, ஒரு ஃபேன் இருக்கு, ஒரு ஏதோ ஏசி இருக்கு, ரேடியோ இருக்கு, டிவி இருக்கு, மொபைல் இருக்கு. எத்தனை பொருள் இருக்கு நம்மளை சுத்தி? இதெல்லாமே சொர்க்கத்துல இருக்காது. இப்ப நம்ம இப்ப பேசின இந்த எந்த வார்த்தையும் சொர்க்கத்துல இருக்காது. அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற பொருளே, இந்த பொருள்லாம் எத்தனை சொர்க்கத்துக்கு வரும்? இந்த மாதிரியான விஷயம்னா, இப்ப சொர்க்கத்துல இருக்கிற பொருள் மட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நான் யூஸ் பண்றேன்னா, இந்த வீடு இருக்கு இல்லையா, நாம இருக்கிற வீடு, இந்த மாதிரி வீடே சொர்க்கத்துல இருக்காது. இந்த மாதிரி வீடே சொர்க்கத்துல இருக்காது. மாடி வீடு சொர்க்கத்துல இருக்காது. அப்பார்ட்மெண்ட் சொர்க்கத்துல இருக்காது. சரி, நான் தனி வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரி தனி வீடு கூட சொர்க்கத்துல இந்த மாதிரி இருக்காது. ஒரு வீடு இருக்கும்னா ஒரு ஒரு ஏரியா இருக்கு பாருங்க. ஒரு ஏரியா, ஒரு பெரிய ஏரியா சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோ பெரிய ஏரியா மாதிரி இந்த வேலைக்காரங்களுக்கு வீடு இருக்கும். ஒரு ஒரு எத்தனையோ எப்படி கணக்கு சொல்றது, ஒரு பெரிய ஏரியான்னு வச்சுக்கோங்க. இந்த நகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு நகர். அந்த நகர் லெப்ட் ரைட்டுக்கும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கா எவ்வளோ பெருசு இருக்கும்? ஒரு ஒரு பெரிய இடம், அவ்வளோ பெருசு ஒரு வேலைக்காரங்களுக்கு வீடா இருக்கும். அப்போ இந்த உலகத்துல இருக்கிற இந்த மாதிரி வீடு கூட சொர்க்கத்துல இருக்காது. அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற இவ்வளவு பொருளும் இருக்காது. இதெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இதை துடைக்கவும், அதை எடுக்கவும், இதை வைக்கவும், இப்படி எல்லாம் இருக்கும். நமக்கு இந்த நேரம் இதுலயே போகுது. யஜ்ஞ ஆதியில கூட இவ்வளவு பொருட்கள், இவ்வளவு சாதனங்கள் உருவாகல, அதுவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. யஜ்ஞ ஆரம்பத்துல இவ்வளவு சாதனங்கள் இருக்கல. எப்போ பாபா சங்கம யுகத்தை உருவாக்குறாரோ, பிரகிருதி கூட தன்னுடைய பங்கை இறைவனுக்கு கொடுக்க முன்ன வருது. இறைவனுடைய குழந்தைகள் தேவைகளுக்காக முன்ன வருது. நாம இதுக்கு முன்ன கூட பார்த்தோம், ஒரு மைக்கோ, ஒரு பிரிண்டரோ, ஒரு ஜெராக்ஸ் மிஷினோ எதுவுமே கிடையாது யஜ்ஞ ஆரம்பத்துல. அந்த மாதிரி சாதனங்கள் எங்கேயோ ஒண்ணு இருந்தது. இப்ப நம்மளுக்கு, நம்ம குழந்தைகளா இருக்கும் போதே நம்ம பார்த்தது வெறும் ரேடியோ, அதுவும் சின்ன இத்தனோண்டு ரேடியோ. அதுக்கு பின்னாடி டேப் ரெக்கார்டர்னு ஒண்ணு வந்தது. இந்திரா காந்தி இறக்கும் போது எனக்கு தெரிஞ்சு எங்க கிராமத்துல ஒருத்தர் வீட்டுல ஒரு சின்ன குட்டியோண்டு போர்ட்டபிள் டிவி இருந்தது.
அதை கொண்டாந்து ஊர் பஞ்சாயத்துல கிராம பஞ்சாயத்துல வச்சு அதை பாக்குறதுக்கு ஊர் ஜனங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு இது என்னது, இது பொட்டி, அதுல என்னமோ உருவம் எல்லாம் ஓடுது சினிமால ஓடுற மாதிரி, அப்படி எல்லாம் ஆச்சரியமா பார்த்து இந்திரா காந்தியினுடைய அந்த அடக்க நேரலை காட்சிய ஊர் மக்களே சேர்ந்து பார்த்தது எனக்கு நினைவு இருக்கு. இப்படி நம்ம காலத்திலேயே நாம வந்து எவ்வளவோ வளர்ச்சி, சாதனங்களுடைய வளர்ச்சி பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இமெயில் சொல்றோம், சேட்டலைட்டுன்னு பேசுறாங்க, எவ்வளவு விஷயம் அட்வான்ஸ் ஆகி போச்சு இல்லையா, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ இந்த சாதனங்கள் வர வர புத்திக்கு நிறைய வேலை ஆகி போச்சு. இது இந்த சாதனங்கள் எல்லாம் நம்ம வளர்ச்சிக்கு பயன்படுறதுக்காக பிரகிருதி சப்ளை பண்ணுது. அதனாலதான் பாபா சாதனங்களை சாதனைக்காக மட்டுமே உபயோகிங்க, மற்றபடி அதை தொடாதீங்கன்றார். அதிகமா உதவி எடுத்துக்காதீங்கன்றாரு பாபா. அப்போ யஜ்ஞ ஆதியில அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இல்லையே, எழுதணும், ஒரு நாலு பாத்திரம் இருக்கும் சமைக்கிறதுக்கு தேவையானது, அதை பயிற்சிக்கணும்னு ஒண்ணு இருந்தது யஜ்ஞத்துல. இப்ப நாம அப்படி இல்லை, ஒரு சமையல் அறைக்கு போனோம்னா நமக்கு விதவிதமான பொருட்கள், எண்ணெய் தடவுறதுக்கே ஒண்ணு வச்சிருக்கோம், இதுக்கே ஒண்ணு வச்சு தனித்தனியா வச்சு என்னமோ ஃபேஷன் உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் காப்பி பண்ணி அடுத்தவங்க. ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டே பாத்திரம் வச்சு நாலு சமையல் பண்றவங்க எல்லாம் இருந்தாங்க ஒரு காலத்துல, அப்படிதான் இருந்தது யஜ்ஞம். அதனால அவங்களுக்கு வேலைகள் குறைவு, நேரம் நிறைய இருந்தது. இந்த மாதிரி சாதனங்கள், ஈர்ப்பு, புத்திக்கு நிறைய தடுமாற்றங்களுக்கான விஷயங்கள் ஒண்ணுமே இல்லை. அவங்களுக்கு இந்த லௌகீக குடும்பத்துல இருந்து விலகி இருந்தாங்க. அந்த ஊருக்கு போனோம், எங்க ஊர்ல இருந்து இவங்க வந்தாங்க, அவங்களுக்கு நான் வடை சுடணும், கேசரி பண்ணணும், அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இவங்க போனாங்க, அவங்க வந்தாங்க, நான் அங்க போனோம், இவங்க இங்க போனாங்க, இதெல்லாம் கிடையாது. திக்கல் பிடுங்கல் இல்லாத ஒரு ஒரு சந்நியாச வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கையில இருந்தாங்க. நாள் முழுக்க அவங்க கையில இருந்தது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன பொழுதுபோக்காவே இருந்தது, பாபா சொல்ற வாழ்க்கை படிக்கிறது தான் பொழுதுபோக்கு. 10 முறை என்ன 20 முறை படிக்க கூட அவங்களுக்கு நேரம் இருந்தது. பிள்ளை, குட்டி, மாமனார், மாமியார், நாத்தனார், ஒன்று விட்ட, ரெண்டு விட்ட, ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு, எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க அவங்க. அதனால அவங்கள வந்து நாம கம்பேர் பண்ண முடியாது பல விஷயங்கள்ல. ஆனாலும் பாபா என்ன சொல்றார், சுத்தி 1000 வளர்ச்சி இருந்தாலும் ஆத்மா நீ தனிமையில இருன்ற. அப்போ நாம கூட அவங்க மாதிரியே இருக்க முடியும். அதனாலதான் அவங்க எல்லாம் நல்லா புருஷார்த்தம் பண்ணாங்க, என்னால பண்ண முடியலன்னு சாக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா 1000 சுத்தி இருந்தாலும் நான் லைக்காம இருக்கிறது தான் புருஷார்த்தம். நான் தனிமையில ஏகாந்தமா ஏகாங்கியா என்னுடைய ஆழ் மனதுக்குள்ள சிந்தனை செய்யறவனா, என்னுடைய உன்னதிக்கான காரியங்களை சிந்திக்கக்கூடியவனா இருக்கும்போது இந்த சாதனங்கள் இருந்தாலும் எனக்கு இல்லாதது போலவே, அவங்கள போலவே நம்மளால இருக்க முடியும். இதுதான் தபஸ். இது ஒரு வகையான தபஸ். இந்த தபஸ் பண்றவங்கள நாம மாறணும்னா ரொம்ப சீக்கிரம் முன்னேறிடும், நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். 20 முறை படிக்கிறதுன்றது இம்பார்ட்டண்டா, ஒரே முறை படிச்சது, 100 முறை படிச்ச அளவுக்கு நம்ம யோசனை பண்றது இம்பார்ட்டன்டான்னு கூட பாருங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. நாம சிருஷ்டியை பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால வந்து அவங்களுக்கு 21 ஜென்ம கதையை நாம பார்த்துட்டு இருந்தோம். 21 ஜென்மன்னு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கிறது இல்லை. இப்ப பார்த்தோம் இல்லையா, 10 முறை படிச்சாங்க, ஏன் படிச்சாங்க தெரியுமா, ஏன் படிச்சாங்க. இப்ப நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அவங்க 10 முறை படிச்சாங்க, நாமும் 10 முறை படிச்சுட்டா அவங்களுக்கு சமம் ஆயிடும். அப்படி இல்லை, அது படிக்கிற காரணம் இருக்கு இல்லையா. இத்தனை முறை படிக்கணும்னு ஏதாவது வேண்டுதலா, பிரார்த்தனையாது இல்ல, இத்தனை முறை ராம நாமம் எழுதுறோம், 1 கோடி முறை எழுதுறோம், 1 லட்சம் முறை எழுதுறோம், அதனால பாக்கியம், ராமகோட்டி அப்படின்னு ஒரு காலத்துல, ராமகோட்டின்னா ராமநாமத்தை 1 கோடி முறை எழுதுறது, இல்ல ராமநாமத்தை 1 கோடி முறை ஜபிக்கிறது, அது ஒரு பூரணமா ஏதோ ஒரு வேலையை முடிச்ச மாதிரி நினைச்சுக்குவாங்க. ஆனா ராமான்னு இதயத்துல இருந்து 1 முறை நினைச்சா ஏற்படுற பாக்கியம், சும்மா எழுதுறா உட்காந்து 1 கோடி முறைன்னு அதனால உருவாக்குறது, அந்த 1 முறை இதயத்துல இருந்து உணர்வோட நினைச்ச அந்த நினைவுக்கு ஈடாக. இவங்க 10 முறை ஏன் படிச்சாங்கன்னா,
ஒவ்வொரு முறை ஆழ்ந்து படிக்கும் போதும் அதுல இருக்கிற ரகசியத்தை தேடினாங்க. அவங்க படிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இத்தனை முறை படிக்கணும்ன்ற பாலிசி ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஆழ்ந்து படிக்கும் போது என்னுடைய புத்திக்கு ஏதோ ஒண்ணு தென்படும், ஏதோ ஒரு புதையல் கிடைக்கும். பல முறை நான் வந்து தேடும் போது அதுக்குள்ள ஒவ்வொரு முறை தேடும் போதும் ஒண்ணு கிடைக்கும். பாபா எப்பவுமே பாலுக்குள்ள நெய்ய பதுக்கி வச்சிருக்கிற மாதிரி ஞானத்துக்குள்ள ஞான ரத்தனங்களை பதுக்கி வச்சிருக்கிற, மேலோட்டமா பார்த்தா ஒரு அர்த்தம் இருக்கும், ஆழ்ந்து பார்த்தா ஒரு அர்த்தம் இருக்கும், அதை சிந்திச்சு பார்த்தா இன்னொரு அர்த்தம் கிடைக்கும். ஒவ்வொரு ஆங்கிள் பார்த்தா ஒவ்வொரு தெரியும். இப்ப வைரம் இருக்குன்னா அது பல வண்ணங்களை வச்சிருக்கு, அது ஒவ்வொரு கோணத்துக்கு மஞ்சள் தெரியும், நீலம் தெரியும், பச்சை தெரியும், ஆரஞ்சு தெரியும், இப்படி பல வண்ணங்களை உள்ள வச்சிருக்கு. ஒவ்வொரு முகத்திலையும் ஒவ்வொரு வண்ணத்தை வெளிப்படுத்துது. அப்படிதான் வாணி கூட அந்த ஆராய்ச்சி பண்ணவும் ஆழ்ந்து சிந்திக்கவும் அந்த முரளியினுடைய பயிற்சி அவங்க பண்ணாங்க. பல விஷயங்களை ரகசியமா வச்சிருக்கு முரளி. அது மாதிரிதான் இந்த சங்கம யுகம் பாபா வந்து நாலேஜ் கொடுக்கறாருன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி சொல்றாரு. ஒரு நாள் அப்படி சொன்னாரு, ஒரு நாள் இப்படி சொல்றாருன்னா ரெண்டுமே உண்மைதான், ரெண்டுமே உண்மை. இது எந்த ரீதியில உண்மை, அது எந்த ரீதியில உண்மைன்னு புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். நம்ம உதாரணம் பார்த்தோம் இல்லையா, 10.78 அது 11 எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான், அது தவறாகாது. 10.78னாலும் ஓகே தான். இப்ப நம்ம கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறோம், 10 ரூபாய் 78 காசுகள்னு போடுறோம். நான் 10 ரூபாய் 78 காசுகளே கொடுத்தாலும் கடைக்காரர் ஒன்னும் சொல்ல போறதில்லை, சரியா இருக்குன்னு தான் சொல்லுவான். 11 ரூபாய் கொடுத்தாலும் கரெக்ட், சரியா தான் கொடுத்துருக்காங்க, கரெக்ட், அவ்வளவுதான் வாங்குறது, அவ்வளவுதான் 11 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, கரெக்டா நீங்க 78 பைசாவே பொறுக்கி வச்சு கொடுத்தாலும் ரைட் தான். அந்த மாதிரி தான் இந்த 100 வருஷம் சங்கம் யுகம்ன்றது, 5000 வருஷம் கல்பம்ன்றது, 1250 வருஷம் யுகம்ன்றது, 150 வருஷம் சத்யுக ஆயுசுன்றது, 125 வருஷம் திரேதாயுக ஆயுள்ன்றது. சங்கம யுகம்ன்றது கலியுகத்தினுடைய இறுதியும் சத்யுகத்தினுடைய ஆதியும்ன்றது. அப்ப சத்யுகத்தினுடைய ஆதியும் அப்படின்னு ஏன் சொல்றாரு? இப்ப பாருங்க, கலியுகம் நடந்துகிட்டு இருக்க ஒரு பக்கம், ஆனா நாம சங்கம யுகத்துல இருக்கோம். அப்ப புது உலகம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? புது உலகம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்க்க போனா, நாராயணனுடைய காலத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இல்ல கிருஷ்ணனுடைய பிறவியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இல்ல இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுதா? இன்னொரு பாயிண்ட் சேர்த்துக்குவோம் நம்ம. இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, சத்யுகம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இன்னைக்கு முரளியில பாபா கிருஷ்ணனுடைய பிறவியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாருன்னு. ஆனா இன்னொன்னு சேர்த்துக்குவோம் நாம, இப்ப புது உலகம் உருவாகுதுன்னா எங்கிருந்து உருவாகுது? இங்கிருந்தே உருவாகுது பாருங்க, கிருஷ்ணனுடைய பிறவிக்கு முன்னாடியே உருவாகுது பாருங்க. இங்கிருந்து எப்ப வந்து பாபா அவதரிச்சார், நாம் எல்லாரும் அவதரிச்சிருக்கிறோம், புதிய தொடக்கம் ஒன்று ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா? சத்யுகத்திலிருந்து கலியுக கடைசி வரையும் நடந்து முடிஞ்சு போனது, அது ஒரே மாதிரி இறங்கிக்கிட்டே வந்திருக்கு. சத்யுக தொடக்கத்திலிருந்து இறங்கிக்கிட்டே வந்திருக்கு, இறங்கிக்கிட்டே வந்திருக்குன்னா இப்பதான் ஏறு முகமா மாறிடுது, நாடக போக்கு மாறிடுச்சு. பாபா வந்த பிறகு இறங்கு முகமா வந்த நாடகம் அமைப்பு ஏறுமுகமாயிடுச்சு. அடுத்தி கலா உடுத்தி கலான்றார் பாபா, ஏறும் கலை பறக்கும் கலை. நம்ம கீழே இறங்கும் கலையிலேயே வந்திருக்கோம். சத்யுக ஆதி நாள் முதல் நாள்ல இருந்து இப்ப லட்சுமி நாராயண் வந்து ஆட்சிக்கு வந்தாரு, சுயம்பரம் நடந்ததுன்னா மறுநாளே இறங்குது கலைன்றார் பாபா. இன்னும் கூட ஆழமான ரகசியம் இருக்கு, அதுக்கு பின்னாடி இருந்தே ஒரு இறங்கும் கலை இருக்குன்றதும் ரகசியம் இருக்கு, அவ்வளவு ஆழத்துல இப்ப போக வேண்டாம். நாராயணனுடைய முதல் நாள்ல 2வது நாளுக்கு இறங்கும் கலைன்றார் பாபா. அது எது வரலையும் தொடருது, பாபா வர்ற வரலையும் தொடருது, அந்த இறங்கிட்டே வர்றது. பாபா வந்த பிறகு நம்மளை தடுத்து ஆட்கொள்றார்,
இறங்குறது போதும், தரை தட்டிட்டோம், இன்னும் இறங்குறதுக்கு என்ன இருக்கு, ஆழத்துக்கு போயிட்டோம். அதனால பாபா இங்க கீழ இருந்து திரும்பவும் மேல் நோக்கு வாழ்க்கைய ஆரம்பிக்கிறார். அப்போ புது வாழ்க்கை இங்கிருந்து ஆரம்பமாகுது, கிருஷ்ணன் கிட்ட இருந்தோ நாராயணன் கிட்ட இருந்தோ இல்ல, சிவ பாபா கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அப்ப நாம இங்க வந்து பிராமணர்களா இருப்போம், நாளைக்கு இந்த இந்த அதாவது ஏறும் அதாவது வளர்ச்சி முகம் சுகம், நீங்க சுகம்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகம் சாந்தி தூய்மை அளவற்ற செல்வம் நம்ம கிட்டதான் இருக்கிறது. இப்போ பாபாவே நம்ம கிட்ட இருக்காரு, கஜானாக்களினுடைய அதிபதியே நம்ம கூட இருக்கார். அப்ப செல்வம் எந்த குறைவில்லாத செல்வம், அத்தனை செல்வங்களும் அத்தனை சம்பந்தமும் அவ்வளவு உயர்ந்த வாழ்க்கையும் இங்கிருந்தே தான், இதை விட உயர்ந்த வாழ்க்கை சொர்க்கத்துலே கிடையாதுன்னு பாபா சொல்லும் போது, அப்ப உயர்ந்ததுலயும் உயர்ந்த வாழ்க்கை இங்கிருந்துதான் ஆரம்பம். அப்ப இது ஒரு ஜென்மா, சத்யுக 8 ஜென்மா, திரேதாயுக 12 ஜென்மா அப்படின்னா அப்ப என்னாச்சு, 21 ஜென்மா உன்னதத்தினுடைய வாழ்க்கையே 21 ஜென்மா. அப்படியும் ஒரு நாளைக்கு சொல்லுவார் இல்லையா, இங்கிருந்தே நீங்க வந்து ஆரம்பிக்கப்பட்டது, அனாதி ஆதி. இந்த அனாதி ஆதின்றதே நம்ம வந்து கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த வாரத்திலேயே பாபா சொன்னார், அனாதியிலையும் விசேஷம் நீங்க, ஆதியிலையும் விசேஷம் நீங்க அப்படின்னு சண்டே அவ்யக்தவாணின்னு நினைக்கிறேன். ஒரு ரீதியில பார்த்தா இதுதான் அனாதி. இப்ப இருக்கிறோம் இல்லையா, இந்த இந்த நேரம் இருக்கிறோம் இல்லையா, நம்ம ஒரு ஒரு ரீதியா அனாதி காலத்துல இருக்கிறோம். இந்த அனாதி காலம்னு பாபா சொல்றது எது தெரியுமா, பரந்தாமல் இருந்தோம் பாருங்க ஆத்மாக்களா, அது ஒரு அனாதி காலம். ஆதி காலம்ன்றது என்ன, புத்தம் புதியதா ஒரு உலகம் ஆரம்பிக்குதுன்னா அதுதான் ஆதி காலம். சிருஷ்டி இறைவன் படைச்ச ராமராஜ்யம், கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. சத்தியுகம் எப்போ ஆரம்பிக்கப்படுது, ஒரு புத்தம் புது உலகம் ஆட்சி கட்டில ஏறுது, அரசாங்கம் தேவி தேவதைகளுடைய அரசாங்கம் ராஜ்யம் ஆரம்பமாகுதுன்னா அதுதான் புதிய உலக தொடக்கம் ஒரு ரீதியில. அங்கிருந்துதான் 16 கலைகள் நிறைஞ்சவங்க ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏறக்குறைய 900,000 பேர் சேர்ந்து ஒரு ராஜ்யம் நிர்மாணம் பண்ணி பிரஜைகளாகவும் அரசர்களாகவும் மகாராஜா மகாராணிகளாகவும் ஆட்சி அமையுது. அப்ப அங்கிருந்து ஒரு ஆதி காலம்னா அதுக்கு பிற்பட்ட காலம், அதுக்கு பின்னாடி இருந்த காலம் அனாதி காலம், பரந்தாமத்தில் ஆத்மாக்களா இருந்த காலம். ஏன்னா அங்கிருந்துதான் அவங்க இங்க வந்தாங்க. இப்ப நாம இங்கிருந்து என்ன பண்றோம், பரந்தாம தான் போறோம். பரந்தாமத்துல இருந்தவங்க தான் அந்த சொர்க்க பூமிக்கு வந்து புது புத்தம் புது உலகத்துல புத்தம் புது வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது ஆதி காலம் தொடக்கமா ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. அதுக்கு பின்னாடி எங்க இருந்தாங்க, பரந்தாமல இருந்தாங்க. சோ அனாதி காலத்துல ஆத்மாக்களா இருந்தவங்க சிருஷ்டியில வந்து தங்களுடைய ஆதி பார்ட்ட தொடங்குறாங்க. சோ ஆதி காலம் என்னாச்சு, சத்தியம். அனாதி காலம் என்னாச்சு, பரந்தாம். அப்படி ஒரு கணக்கு ஒரு நாள் சொல்வார் பாபா. இன்னொரு நாள் என்ன சொல்வார் தெரியுமா, நீங்க வந்து தேவதைகள் சத்யுகத்துல ஆதி காலத்துல இருந்தாங்கன்னா அந்த நிலைமைய அவங்க எங்க அடைஞ்சாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஜென்மம் என்ன இருந்ததோ அதுக்கும் பின்னாடி என்ன ஜென்மத்துல இருந்தாங்களோ அங்க உழைச்சி அங்க முயற்சி பண்ணி அங்கிருந்து அந்த பாக்கியங்களை எடுத்துக்கிட்டு அவங்க சத்தியத்துக்கு போனாங்க. அப்ப அதுக்கு பின்பட்ட ஜென்மம் எது, இந்த சங்கமயம். சத்தியுகத்துக்கும் பின்னாடி இருந்த ஜென்மம் எது, சங்கமயம். அப்ப சங்கமயுகத்துல இருந்த பிராமணா சோ தேவதா, பிராமணனிலிருந்து தேவதை உருவானாங்க அப்படின்னும் போது, அப்போ தேவதா காலம் ஆதி காலம்னா இந்த பிராமண பிறவிதான் அனாதி காலம், அந்த தொடக்கத்துக்கும் பிற்பட்டது. அப்போ ஒரு ரீதியில பாபா ஒரு நாள் சொல்வாரு, அனாதி காலத்துல இருக்கிறீங்க நீங்க. இப்போ பாபா ஒரு நாள் சொன்னாரு, பரந்தாமில இருந்து தான் அனாதி காலம்னு சொன்னாரு, இன்னைக்கு வந்து சங்கமயுகத்தை பத்தி சொல்றாரு அப்படின்னா ரெண்டுமே உண்மைதான்.
எந்த ரீதியில உண்மை என்று தெரிஞ்சுக்கிறதா ஞானம். அப்ப சங்கம் யுக வாழ்க்கையும் அனாதி காலத்துலதான் இருக்கும், சத்தியுகம்ன்றது ஆதிகாலம். இப்ப நாம மட்டும் இப்படி இல்ல, இப்போ உலகத்துல எல்லா ஆத்மாக்களையும் இங்க உட்கார்ந்து இருக்காங்க. கிறிஸ்துவனுடைய ஆத்மாவும் புத்தனுடைய ஆத்மாவும் ஆபிரஹாமுடைய ஆத்மாவும் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க இல்லையா. எல்லா தர்மங்களுடைய குருநானக்கனுடைய ஆத்மாவும் எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னும் போது இங்க இருந்துதான் அவங்க வந்து அவங்களுடைய ஆதிகாலம் என்ன இருக்கு, துவாபரத்துல இருந்து அவங்களுடைய ஆதிகாலம் துவாபரம். ஆனா அவங்க அதுக்கு தகுந்த தேவைகளை இல்ல கஜானாக்களை எடுத்துக்கிறதுக்கு இங்க பாபா கிட்ட இறுதியில வரப்போறாங்க. இப்ப இல்ல, இன்னும் இறுதி போடணும், காலம் போகணும். அப்ப வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அனாதி காலம் கூட சங்கம யுகந்தமாதான் இருக்கு. அப்ப உலகத்துல இருக்கிற சர்வ ஆத்மாக்களும் தங்களுடைய தகப்பனான பரமாத்மா கிட்ட அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி முக்தியோ ஜீவன் முக்தியோ அடையிறாங்க. அஸ்தியா வெறும் முக்தி அடைஞ்ச ஆத்மாக்கள் நேரடியா துவாபர யுகத்திலிருந்து வராங்க, ஜீவன் முக்தியும் அடைஞ்ச ஆத்மாக்கள் சத்யுகத்திலிருந்தோ திரேதாயுகத்திலிருந்தோ வராங்க, முக்தி அடைஞ்ச ஆத்மாக்கள் துவாபரத்திலிருந்தோ கலியுகத்திலிருந்தோ வராங்க. அப்ப அவங்கவுங்களுடைய ஆதிகாலம் கூட வேறதானே. இப்ப டைரக்டா கலியுகத்திலேயே பிறவி எடுக்கிற ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அப்ப அவங்க ஆதிகாலம் எப்போ, சத்யுகமா? பொதுவான கருத்து ஆதிகாலம்னா சத்யுகம். ஆனா கலியுகத்துலதான் நேரடியா ஒரு ஆத்மா வந்து பார்க்க பண்ணுதுன்னா அதனுடைய ஆதிகாலம் கலியுகம் தான். இந்த கலியுகத்திலே பிறந்து கலியுகத்திலே மத்தியம காலத்தை பார்த்து கலியுகத்துல இறுதி காலத்தையும் பார்த்துருது அந்த ஆத்மா. ஆனா நம்ம கணக்கு எப்படி தெரியுமா, ஆதிகாலம்னு சொன்னா ஒரு ரீதியில சத்யுகத்தினுடைய முதல் ராஜா ராணி இருக்காங்க பாருங்க, அவங்க காலம் முடிசூட்டுற காலம், அந்த நேரத்தை தான் கரெக்டா சிருஷ்டினுடைய ஆதி காலத்திலேயே எல்லாரும் பிறந்து, யார் யார் பிறந்தீங்க, லக்ஷ்மி நாராயணனுடைய நேரத்துல யார் யார் இருந்தீங்க, ஆதி நேரத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, ஆதி ரத்தினங்கள்ன்ற பாபா ஒரு அர்த்தம். இன்னொரு நாளைக்கு என்ன சொல்வார் தெரியுமா, ஆதிகாலம்னா கணக்கு பாபா முழு சத்யுகமும் முழு திரேதாயுகமும் சேர்ந்தது ஆதிகாலம்னு வர, துவாபர யுகமும் கலியுகமும் மத்திய காலம்னு வர, சங்கம யுகம் தான் அந்திம காலம்னு வர. ஒரு நாள் மத்தியம காலம்னு என்ன பார்த்தோம், துவாபரமும் கலியுகமும் ரெண்டு சேர்ந்தது மத்தியம காலம்னு வர, இடைப்பட்ட காலத்துல அப்படின்னு வரு. அதாவது நீ ஆதியில நல்லவனா இருந்த, இப்ப அந்திமத்திலயும் நல்லவனா இருக்கிற, இந்த இடைப்பட்ட நேரத்துல ராவணன் கிட்ட இருந்த, அப்படி ஒரு கதை சொல்லும் போது துவாபர கலியுகம் ரெண்டுமே மத்திய காலத்துக்கு சேர்ந்ததா ஆயிடும். ஆனா மத்தியம காலம்னு மறுநாள் என்ன சொல்வார் தெரியுமா, இந்த துவாபரத்தினுடைய ஆரம்பம் இருக்கு இல்லையா, விக்ரமாதித்தனுடைய பீரியட் இருக்கு இல்லையா, அதுதான் மத்தியம காலம்னு குறிப்பிடுவார். ஒரு நாளைக்கு இந்த கலியுகத்தை கடைசி நேரம்னு சொல்வார் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் பொய்யா, வித்தியாசம் வித்தியாசமா இருக்கு வார்த்தைகள், தவறா இருக்கான்னா எல்லாம் சரியாவே இருக்கு. பாக்குற கோணம், எடுத்துக்கிற அந்த கண்டென்ட் என்ன இருக்கு, எந்த விஷயத்தை பத்தி பாபா எந்த அர்த்தத்துல ஒரு விஷயத்த கொண்டு போறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை குறிக்கிறார். எல்லாமே சத்தியம்தான். ஆதியில நல்லவங்களா இருந்தீங்க அப்படின்னா சத்தியுகம் திரேதாயுகம் ரெண்டுத்திலயும் தான் நல்லவங்களா இருக்கும், அந்திமத்துல நல்லவங்களா ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சங்கம யுகத்துல நல்லவங்களா ஆயிட்டு இருக்கும், மத்தியம நேரத்துல நீங்க கெட்டு போனவங்களா ஆயிட்டீங்க, அது அப்புறம் கலியுகம். இப்படி ஒரு பொதுவான கருத்து இருக்கா, நான் ரொம்ப குழப்புறேன்னு நினைக்கிறேன். நீங்க இன்னொரு முறை இதை ரிவைண்ட் பண்ணி இன்னொரு முறை கேட்டீங்கன்னா தான் அது கிளியரா புரியும். இதையே இன்னொரு முறை எப்படி சொல்லுவார் தெரியுமா, இறுதி காலம்னு பாபா எது சொல்லுவார் தெரியுமா,
ஒரு காலத்துல கலியுகத்தை பத்தி சொல்லுவாரு, கடைசி நேரம், அதாவது இறுதி நேரம் இந்த கலியுகம்னு வரும் ஒரு நாளைக்கு, இல்ல இறுதி நேரம் சங்கம யுகம்னு சொல்லுவாரு ஒரு நாளைக்கு, இல்ல இறுதி நேரம் எதை சொல்லுவார் தெரியுமா? அந்த பரீட்சை வருது பாருங்க, இறுதி விநாசம், அது கடைசி நேரம்னு வரும் ஒரு நாளைக்கு, அதுவும் நிஜம்தானே? யோசிச்சு பாருங்க, இறுதி நேரம்னாவே எதுன்னு சொல்றது? இந்த கலியுக கடைசிக்கு வந்துட்டோமா, இது சிருஷ்டியினுடைய இறுதி நேரம்னு சொல்றதா, இல்ல சங்கம யுகத்தினுடைய கடைசி நேரம்? நாம ஞானிகள் ரெண்டுமே ஒண்ணுதானே, அவங்களுக்கு கலியுகம் முடியுது, நமக்கு சங்கம யுகம் முடியுது, ரெண்டும் ஒண்ணுதானே. ஆனா எந்த விஷயமா இது ஏதாவது விஷயமா பாபா பேசுறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருட்களை பயன்படுத்துற, அந்த சொற்களை பயன்படுத்துற, இதுல குழப்பம் அடையிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப இங்க இருந்து வருங்கால 21 பிறவின்றாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ மொத்தமா 21 ஜென்மம்னு நம்ம இந்த பிறவியோடு சேர்ந்து நாளை சத்தியுகம் 8 பிறவி, திரேதாயுகம் 12 பிறவி, மொத்தம் 21 பிறவி அப்பாவாலதான் உருவாகுது. சோ இக்கீஸ் ஜனம், 21 பிறவிகள் அப்படி. ஆனா வருங்காலம்னு இங்க உட்கார்ந்துட்டு வருங்காலம்னு பாபா சொல்லும் போது என்ன அர்த்தம்? பாக்கியம், 21 பிரிவுகளுக்கான பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா, இப்போ இது நிகழ்காலம்தான், இதை வருங்காலம்னு சொல்ல முடியாது. நாம முழுமை அடையிற வரலையும் இந்த பிராமணனா தான் இருக்கும். பிராமணன் பிறக்கும் போது பதித்தமா இருந்தா, பிராமண வாழ்க்கை முடியும் போது பாவனம் ஆயிடுறான். அப்ப ஒரே பிறவிதான், பதித்தமா இருந்தவன் பாவனம் ஆகிற வரலையும் ஒரே பிறவிதான், பிராமண வாழ்க்கை ஒரு பிறவி. பாபா சொல்றாரு பிராமண வாழ்க்கை ஒரு பிறவி. இப்போ பீக்கங்கள்ல நிறைய பேர் இறந்துட்டாங்களே, அவங்க என்ன பிறவியில இருக்காங்க? தேவதைய பிறவியில இருக்காங்களா? அவங்க இன்னொரு பிறவி எடுக்கிறாங்க இல்லையா? அப்ப பிராமண பிறவி ரெண்டாயிடுச்சு இல்லையா? பிராமண ஜென்மம் ஒண்ணுன்றாரு. இப்படியெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப 2.5 பிறவி, 4.5 பிறவி, 1.5 பிறவின்றாரு பாபா. 1, 1.5 அப்படின்றாரு பாபா வாணியில. அதாவது ஒரு பிற, அதாவது அடுத்த பிறவி. நான் அந்த டாபிக் தனித்தனியா பார்த்தாதான் குழம்ப மாட்டீங்க, எல்லாத்தையும் ஒன்னா போட்டு சொன்னா அவங்க குழம்பிடுவீங்களோன்னு யோசிக்கிறேன். நான் பிராமண பிறவி 1ஆ 2ஆ 3ஆ? இப்ப பாருங்க, ஒரு பிறவி அப்படின்னா கூட நம்ம கணக்கு பார்க்கலாம். இப்ப நமக்கு பாபாவனுடைய அறிமுகம் கிடைச்சது, நம்ம படிக்க ஆரம்பிச்சோம், புரிய ஆரம்பிச்சோம், புரிஞ்சது நல்லாவே, படிச்சு முன்ன போறோம், புரிஞ்சுக்கிட்டே வளர்த்துக்கிறோம் நம்மள. 4 சப்ஜெக்ட்லயும் நாம கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு முன்னாடி ஒரு பாதி போயிருக்கும், ஒரு முக்கால் வாசி போயிருக்கும். இல்ல இப்பதான் ஆரம்பிச்சோம் வைங்க, ஆரம்பிக்கும் போதே மரணம் வந்துருச்சு, என்ன பண்றது? இப்ப அடுத்து எங்கேயோ பிறக்கிறேன்னா பிறந்த உடனே கண்டினியூ பண்றாங்க. நான் இந்த முழுமை அடையிற வரலையும் கண்டினியூ பண்றேன் நான் அடுத்த பிறவிலையும் அப்படின்னா, பிராமண வாழ்க்கை தானே கண்டினியூ ஆகுது, உடல் மாறுது. இப்போ பிரம்மா பாபா இருக்காரா இல்லையா? இப்போ 69க்கு முன்ன பிரம்மா பாபா இருந்தாரா இல்லையா? இப்ப இருக்கிற ஒரு விஷ்ணு பாபாவா? சூட்சும உலகத்துல பிரம்மா பாபா தானே இருக்காரு. கண்டினியூ ஆகுது அந்த பார்ட், சங்கம யுகம் முடியும் மட்டும் ஒரு பார்ட் கண்டினியூ ஆகுது. அப்ப நீங்க உடல் மாறுது, எப்படி பிரம்மா பாபாவுக்கு உடல் சாக்காரமா இருந்தது ஆகாரமா மாறுது, ஆனாலும் பிரம்மா பாபான்ற பார்ட் அப்படியே எப்படி நடக்குதோ அதே மாதிரி இங்க உடல் விட்டு அறகுறையா நாலேஜ் கேட்டு அறகுறையா புருஷார்த்தம் பண்ணி இறக்க வேண்டிய சூழ்நிலையில இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, திரும்ப பிறக்கும் போதே அவங்களுக்கு அந்த சம்ஸ்காரம் ஏத்துக்கிட்டு போகும். சில பேர் பாத்தீங்கன்னா வந்த உடனே ஃபார்வேர்டா போவாங்க, ரொம்ப வேகமா போவாங்க. சில பேர் நாலேஜ் கேட்டு என்னன்னா பூர்வ ஜென்மத்துல கொஞ்சம் டச்சிங் இருக்கும், அவங்களுக்கு வேகமா போவாங்க. சம்ஸ்காரம் இருக்கிறதுனால, பயிற்சி இருக்கிறதுனால, புத்தி மனசுக்கு அந்த பாபாவனுடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தை பூர்வ ஜென்மத்திலே அடைஞ்சு இருக்கிறதுனால குழந்தையா இருக்கும் போதே நாலேஜுக்கு வந்துருவாங்க. இப்ப நிறைய பேரு சின்ன வயசுலயே நாங்க பாபா குழந்தை ஆயிட்டோம்னு சொல்றவங்கல்ல, போன பிரிவில லிங்க்ல இருந்து அப்படி டச் விட்டு போய் திரும்ப பிறந்தவங்களாதான் இருக்கும், இருக்கலாம்.
ஆனா இங்க ஓரளவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நல்ல நிலைமையில எல்லாம் முடிச்சுட்டாங்க. இப்ப மகாரதிகள் எல்லாம் அவங்க இன்னும் முயற்சி பண்றவங்களா இருக்காங்களான்னு இல்ல, எல்லாம் எல்லாம் தரோவா ரெடியா இருக்கு. இப்ப அவங்களும் உடலை விட்டு நீங்கி போறாங்கன்னா அவங்க பிராமணர்களா ஆத்மா இருக்கும், ஆனா புருஷார்த்தம் பண்ண மாட்டாங்க. அப்படி சில பேர் புனர்ஜென்மால இருக்காங்க, அட்வான்ஸ் பார்ட்டிஸ். அவங்க ரெகுலர் கிளாஸ்க்கு வர்றது, பட்டி பண்றது, கிளாஸ் எடுக்கிறது, தேசம் பூரா போய் சேவை பண்றது, அதெல்லாம் இருக்கா. அவங்க சாதாரண மனிதர்களோட மனிதர்கள் மாதிரி அவங்களுடைய அந்த சொச்சம் மிச்சம் கணக்குகள் என்ன இருக்கோ கர்மாத்தி தாவரத்துக்கு அது அது சரி பண்ணிக்கிறதுக்காக ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க தங்களை முழுமைப்படுத்திக்கிறதுக்காக ஒரு பக்கம் இருக்காங்க. ஆனா ஆத்மா பர்ஃபெக்டா இருக்கிறதுனால பாபா இங்க என்ன ஸ்தூலமா சேவை பண்ணிட்டு இருந்தாங்களோ சூட்சமா சேவை பண்றதுக்கு அவங்களை பயன்படுத்தினார். அப்ப அவங்க பிராமண வாழ்க்கையில இருக்காங்களா இல்ல லௌகீக வாழ்க்கையில இருக்காங்களா எப்படி சொல்றது? லௌகீகமா தான் இருக்காங்கன்னா ஆமா லௌகீகமா தான் இருக்காங்க. அவங்க பாபாவுடைய தொடர்புல வெளிப்படையா இல்ல. அப்ப சங்க வைபத்துல இல்லையா அவங்க அப்படின்னா இல்ல, முழுக்க முழுக்க பாபாவுடைய தொடர்புல தான் ஆத்மா வச்சிருக்க பாபா. அந்த ஆத்மா பரமாத்மா பிரம்மா பாபாவோட இணைஞ்சு உலக வளம் வராங்கன்னீங்கன்னா அந்த ஆத்மாவுக்கே மறந்துடும். இப்ப பாபா ஒரு ஆத்மாவை இமர்ஜ் பண்ணி உலகத்துக்கெல்லாம் கூட்டின்னு போய் சக்தியை கொடுக்க வச்சு திருப்ப அனுப்பிச்சிடுறாரு அந்த இடத்துக்கு, என்ன அவங்களுக்கு மறந்து போகுது திரும்ப. அப்ப அந்த ஆத்மாக்கள் என்ன பார்ட் பண்ணிட்டு இருக்காங்க? லௌகீக பார்ட் பண்றாங்களா, அலௌகீக பார்ட் பண்றாங்களா, இல்ல புருஷார்த்தம் பண்றாங்களா, சேவை பண்றாங்களா, இல்ல சும்மா இருக்காங்களா? இப்படி பல ரகசியங்கள் இந்த நாடகத்துல இருக்கு. ஒரு நாள் பாபா இந்த 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 டாபிக் பேசும்போது இப்படி இருக்காங்கன்னு சொல்றாங்க, ஒரு நாள் அந்த டாபிக் பேசும்போது அவங்களே இல்ல இப்படி இருக்காங்கன்னு. நேத்து அப்படி சொன்னாரு, இன்னைக்கு இப்படி சொன்னாருன்னு ரெண்டுமே உண்மைதான். பத்து மாதிரி சொன்னாலும் பத்தும் உண்மைதான். ஏன்னா வைரங்களுக்கு பல முகங்கள் உண்டு. ஒரு வைரம்னா அதுக்கு பல முகம் உண்டு, பல வண்ணம் உண்டு. அப்படிதான் ஞானம், எல்லாமே உண்மைதான். நாம பேசுறோம்னா நாம நேத்து வந்து இப்போ ரெண்டு இப்போ இப்போ 3 1 4 அது உண்மைதானே? 1 3 4ன்றது உண்மைதானே? 2 2 4ன்றது உண்மைதானே? 0 + 4 4 தானே? இப்படி பல வகையில 4னுடைய விடைய பாபா சொல்றேன், எல்லாமே உண்மைதான். 2 + 2 4ன்னு ஒரு நாள் சொல்வாரு, 3 + 1 4ன்னு வரும். நேத்து வேற சொன்னாரு, இன்னைக்கு வேற சொன்னாருன்னா சின்ன குழந்தை இருக்குன்னு வைங்க, ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு அது புது விஷயமா இருக்கும், அதுக்கு திகைப்பா இருக்கும், குழப்பமா இருக்கும். நேத்து டீச்சர் வேற சொன்னாங்க, 2 2 சேர்ந்தாதான் 4 வரும்னு சொன்னாங்க, இன்னைக்கு என்னமோ 3 1 சேர்ந்தா 4 வரும்ன்றாங்களே. தப்பு தப்பா சொல்லி தராங்க டீச்சர்ன்ற மாதிரி தெரியும் அந்த குழந்தைக்கு. அப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா அது புரியும். அப்புறம் இன்னொரு நாளைக்கு 1 3 4ன்னு, நேத்து 3 1 4ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 1 3 4ன்னு சொல்றாங்க அந்த டீச்சர் அப்படின்னு நினைக்கும். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தா அது புரியும். ஒரு பூஜ்யத்தோட 4 கூட்டுங்க, 4 தான் வரும் அப்படின்னு இன்னொரு நாளைக்கு. அதுவும் உண்மைதான், ஆனா அந்த குழந்தைக்கு புதுசு புதுசா சொல்ற மாதிரி இருக்கும் குழம்பும். எதுதான் 4? இந்த 4மே 4 தான். அப்புறம் 1ஓட 4 பெருக்குனா என்ன வரும்? 4 தான் வரும். 5ல் 1 கழிச்சா என்ன வரும்? 4 வரும். 100ல் 96 கழிச்சா என்ன வரும்? 4 வரும். அந்த 4க்கு எத்தனை கணக்குகள் இருக்கு? 1,99,996 கழிச்சா என்ன வரும்? 4 தான் வரும். அப்ப 4ன்றது எத்தனையில இருந்து வருதுன்னா அந்த மாதிரிதாங்க நாலேஜ் கடல் இது. அதனால குழம்புறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுக்குதான் முரளியும் அத்தனை முறை படிச்சாங்க மகாரதி. நாம நாவல் படிக்கிற அளவுக்கு கூட படிக்கிறது இல்லை வாணிய. அதுலயும் நாம எவ்வளவு பிஸின்னா ஹெட்லைன்ஸ், க்வெஸ்சன் ஆன்சர், தாரணிக்கான முக்கிய சாரம், வரதான், ஸ்லோகன், அவளுக்கு சாரத்துக்கு சாரத்துக்கு வா சாரத்துக்கு வான்னு பாபா சொன்னது அர்த்தம் தப்பா போயிடுச்சு. அதாவது ஒரு முரளிய நல்லா தரோ படிச்சு என்ன விஷயத்த பாபா சொல்ல வந்தாருன்ற அந்த சாரத்தை எடுத்து
உள்வாங்கி நீ பயன்படுத்த ஆரம்பிச்சிடும் சாரரூபமா இருந்தா இவங்க வாணிய சாரரூபமா பண்ணிட்டு நாங்க இவ்வளவு இவ்வளவு படிச்சா போறோம், அப்புறம் என்ன ஒரு லைன் படிச்சா போறோம், ஒரு லைன் படிச்சாவே லட்சுமி நாராயணன் ஆகலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு லைன் பாபாவுடைய ஏதோ ஒரே ஒரு ஸ்லோகன் ஒரே ஒரு வரதான் நீங்க வாழ்க்கையில அப்பட்டமா கொண்டு வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா லட்சுமி நாராயணன் ஆகலாம். ஒரே ஒரு வாணியை நீங்க கையில வச்சுக்கிட்டு அதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் வாழ்க்கையில கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க லட்சுமி நாராயணன் ஆகலாம்ன்றதும் சத்தியம். ஒரே ஒரு பகவானுடைய வரதான் ஒண்ண வச்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில முழுமையா கொண்டு வந்தாலும் லட்சுமி நாராயணாகலாம். அப்படிப்பட்ட அமிர்தத்தை சாரத்தை விதை வடிவத்தை பாபா நம்ம முன்னால வச்சிருக்காரு. அப்ப லட்சுமி நாராயண ஆகணும்னு இந்த ஒரு வரி போருமா? ஒரு வரி போரும், யாருக்கு போரும், யாருக்கு போரும்? இப்ப கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு ஓரலா ஒரு விளக்கம் கொடுத்தோம், ஒரு ஓரலா ஒரு விளக்கம் கொடுத்தோம் 7 நாள் கொடுத்துட்டு ஒரே ஒரு ஸ்லோகனை கையில கொடுத்துட்டு நீ இந்த ஒரு ஸ்லோகன் மாதிரி நடந்துக்கோப்பா, நீ லட்சுமி நாராயண ஆடுவன, அவங்களால முடியுமா நடக்க? அவங்களால முடியுமா? அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. 7 நாள் பாடத்துல என்ன கிடைக்கும்? ஒரு ஒரு ஓரலா ஒண்ணு கிடைக்கும், ஒரு அவுட்லைன் கிடைச்சிருக்கும் அவங்களுக்கு. ஒரு அவுட்லைனை கொடுத்துட்டு ஒரு ஸ்லோகன் கொடுத்து ஒரு வரதான் கொடுத்துட்டு இதை நீ ஃபாலோ பண்ணு, நீ லட்சுமி நாராயண ஆடுவன் அந்த குழந்தைக்கு சொன்னா முடியுமான்னு யோசிக்கணும். நிறைய முரளிகளை படிச்சு அதுக்குள்ள ஆழத்தை புரிஞ்சு அந்த காட்சிகளை பார்த்து பாபா எந்த காட்சிகளை நமக்கு காட்சிப்படுத்துறாரோ அது எல்லாத்தையும் நாம அனுபவிச்சவங்களுக்கு எல்லாத்தையும், அதாவது முழு விதையும் புரிஞ்சவங்களுக்கு இல்லைன்னா முழு விருட்சத்தையும் புரிஞ்சவங்களுக்கு இந்த ஒரு வரியை கொடுத்தா இந்த ஒரு வரிக்குள்ள என்ன விஷயத்த கொடுக்க வந்திருக்காருன்ற அந்த ஒரு அர்த்தம் புரியும் போது அந்த ஒரு வரியையே திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணி அவன் வர முடியும். ஏன்னா அதுக்கான விஷயங்கள் அவனுக்கு எந்த குளறுபடியும் கிடையாது, சந்தேகம் கிடையாது, திகைப்பு கிடையாது. அந்த விஷயம் என்ன சொல்லுதுன்ற அந்த பூர்வ சரித்திரம் அவனுக்கு புரியும், அவங்களால பண்ண முடியும். நம்ம கோர்ஸ் முடிச்ச உடனே ஒரு லைன், இல்லப்பா நீ எல்லாத்தையும் தான் படிக்கணும்னு சொல்லிடும், எல்லாத்தையும் படிச்சவங்களுக்கு நீ ஒரு வரியில வா அப்படின்னு சொல்றேன் பாப்பா. எல்லாத்தையும் படிச்சுட்டு ஒரு வரிக்கு வர்றது, ஒண்ணுமே படிக்காத ஒரு வரிக்கு வர்றது ஈக்குவல் ஆகுமா? இவங்க ஒரு இப்பதான் வந்தவங்க எல்லாத்தையும் படிக்கணும், எல்லாத்தையும் படிச்சவங்க அந்த ஒண்ணுல நிக்கணும், சாரத்துல இருந்து விஸ்தாரத்துக்கு போகணும், விஸ்தாரத்துல இருந்து சாரத்துக்கு வரணும்ன்றாரு பாபா. நீ நினைச்சா நீ நிராகார பிந்து ஆயிடும், ஒண்ணுமே இல்லை, ஜென்மம் இல்லை, உடம்பு இல்லை, பார்ட்டி இல்லை, எதுவுமே கிடையாது, இந்த எந்த ஞாபகமும் கிடையாது, சுத்தமா சாக்கார உலகம், எந்த உலகத்தினுடைய ஞாபகம் இல்லாம நான் வெறும் புள்ளி பறந்தாமல இப்படி உட்கார்ந்துருக்கேன் அவ்வளவுதான். இந்த பிரிவுகள் எடுத்த நினைவுகள் கூட கிடையாது எனக்கு, பாபா கூட பேசின நினைவு கிடையாது, நாராயணன் கூட பேசின நினைவு கிடையாது, விக்ரமாதித்தன் கூட பேசின நினைவு கிடையாது, எதுவுமே கிடையாது, நான் புள்ளியா உட்கார்ந்துருக்கேன். அந்த அப்படி போய் உட்காருன்றார், ஒரு நாளைக்கு எந்த ஞாபகம் வச்சுக்காதுன்றார், ஃபுல் அண்ட் ஃபுல் நிராகார் ஜோதிர் பிந்து ஆயிடும்ன்றார். ஒரு நாளைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த 5000 வருஷத்தையும் மொத்தத்தையும் அனலைஸ் பண்ணுன்றாரு. அது எந்த அளவுக்கு? இந்த தர்மங்கள்ல வந்தவங்க எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கலாம், அந்த தர்மங்கள்ல வந்தவங்க எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கலாம், இந்த புவியியல் மாற்றம் எப்படி எல்லாம் மாறி இருக்கும், 16 கலை இருக்கும்போது அவன் எப்படி இருந்திருப்பான், 15 கலைக்கு வரும்போது எப்படி மாறி இருப்பான், 12 கலைக்கு வரும்போது எப்படி மாறி இருப்பாங்க, 8 கலை வரும்போது துவாபரம் வந்துருது அப்ப எப்படி இருந்திருப்பாங்க, 8 கலையும் வச்சுக்கிட்டு மாயா கூடவும் வாழும்போது அந்த ஆத்மாவனுடைய நிலை எப்படி இருக்கும், மொத்தத்தையும் வசம் பண்ணுவார், பெரிய கடலுக்குள்ள பிடிச்சி தள்ளுவார். எல்லாமே உண்மைதானே, எல்லா முயற்சியும் பண்ணணும் தானே, புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த மாதிரி இப்போ கிருஷ்ணன்ல இருந்து ஆரம்பிக்குது சத்யுகம், அது உண்மைதானே. கிருஷ்ணன் எங்க இருக்காரு? போட்டோம் கிருஷ்ணன் பிறந்துட்டாருன்னா எங்க இருக்காரு? அவரு சங்கம் யுகத்திலேயே இருக்காரு, சாக்கார உலகத்துலதான் கிருஷ்ணனுடைய பிறவு நடக்குது. அப்ப ஒரு சங்கம் யுகத்துக்கு சேர்ந்தவரா? சங்கம யுகம்னா முயற்சிக்கான நேரம், பரமாத்மாவுடைய சம்பந்தத்துல இருக்கணும்,
பரமாத்மா தான் பரந்தாமத்துல உட்கார்ந்து இருக்காரு கிருஷ்ணன் பிறக்கும் போது. பரமாத்மா எங்க? பரமாத்மா இருக்கிற வரலையும் தான் சங்கம யுகம். இப்ப பரமாத்மா தான் பரந்தாமல உட்கார்ந்து இருக்காரு. கிருஷ்ணன் இங்க பிறக்கும் போது அவர் எங்க இருந்தாரு? அவர் சாக்காரத்துல இல்லையே. அப்போ கிருஷ்ணனுடைய காலம் எது? சத்யுகம் தான். அது கலியுகமும் இருக்காது இல்லையா? கலியுகமே விநாசமாயே போயிருக்குமே. சங்கம் யுகம் முடியுதுன்னாவே கலியுகமும் முடியுதுன்னு அர்த்தம். அப்ப கலியுகமும் முடிஞ்சு போச்சு. பாபா இங்க இல்லாததுனால சங்கம் யுகமும் முடிஞ்சு போச்சு. அப்ப கிருஷ்ணன் வராருன்னா அது எந்த நேரமா? கண்டிப்பா அது சத்து அன்டவுட்டபிளி எங்க இருக்கு? நேரம் சத்யுகம் தான். நாராயணனுடைய நேரம் இது சத்தியுகம் ஆரம்பம்னு அங்கிருந்து ஒன்னு ஒன்னு ஒன்னுன்றாரு பாபா. ஒன்னு ஒன்னு ஒண்ணுன்னு என்ன அர்த்தம்? ஒன்றாவது வருடம், ஒன்றாவது மாதம், ஒன்றாவது நாள், முதல் நாள் ஆரம்பம். 5000 வருஷம் நாடகத்தினுடைய ஆரம்பம் ஒன்னு ஒன்னு ஒன்னு. லக்ஷ்மி நாராயணனுடைய சுயம்பரம், பட்டாபிஷேகம், ராஜ்யத்தினுடைய அதிகாரிகள் ஆகிற நேரம். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நீங்க இதை குழப்பிக்கிறீங்கன்னா அதை விட்டுடலாம். இன்னொரு விதமா பாருங்க. இப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படின்னா எங்க இருந்து ஆரம்பிக்குது? இப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இப்பதாண்டா வாழ்க்கைய ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பேசிக்குவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இப்பதாண்டா லைஃபே ஆரம்பிச்சிருக்கிறேன். எப்ப சொல்லுவாங்க? அவங்களுக்கு ஒரு கல்யாணம்னு பண்ணி அவங்களுக்கு வேலை கிடைச்சு, ஏதாவது படிப்பு முடிச்சு அவங்களுக்கு வேலை. பாருங்க நல்லா கவனிங்க. படிப்பை முடிச்சு, முடிச்ச பிறகு வேலை கிடைச்சு, கிடைச்ச பிறகு கல்யாணம் முடிச்சு, அதுவும் முடிச்ச பிறகு ஒரு வீடு வாசல்லாம் பார்த்து அந்த வேலையும் முடிச்சு அவங்களுக்கு தட்டு முட்டு சாமான் அது இதெல்லாம் வாங்கி கணவன் மனைவி ஒரு வீட்டுல கொடுத்துனு வைக்கிறாங்க. இனிமே வாழ்க்கையை தொடங்குங்கன்றாங்க. வாழ்க்கைய தொடங்குங்க. அப்பதான் வாழ்க்கையை தொடங்குறாங்களா ரெண்டு பேரும்? தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போது வாழ்க்கையை தொடங்கல அவங்க. அப்ப வாழ்க்கை எங்கிருந்து தொடங்குறாங்க? தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட உடனே வாழ்க்கையை தொடங்குனாங்களா? ரெண்டு பேரும் இத்தனை வேலையை முடிச்சுட்டு இப்ப வாழ்க்கையை தொடங்குறாங்களா? இல்ல கர்ப்பத்துக்குள்ளேயே ஆத்மா வந்துருச்சு, அப்பறந்தே ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாயிடுச்சா? இந்த மூணுல எது உண்மை? மூணுமே உண்மை இல்லையா? வேற வேற கண்ணோட்டத்துல வேற வேற ஒரு விஷயத்தினுடைய ஆதாரத்துல மூணுமே உண்மைதான். இப்பதான் இவனுடைய வாழ்க்கையை தொடங்குது கல்யாணமான பிறகுன்றதும் உண்மை. கர்ப்பத்துல வந்து சேர்ந்துருச்சு ஒரு ஆத்மா புதிய உடல்ல, போது அங்க ஒரு புது வாழ்க்கை ஆரம்பமாயிடுச்சுன்றதும் உண்மை. பிறந்த பிறகுதான் உறவுகளோட பார்த்து கவனிச்சு ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுன்றதும் உண்மை. இல்ல வீட்டுக்குள்ளேயே அம்மா மடியிலேயே இருந்துட்டு விளையாடிக்கிட்டு ஒரு ஸ்கூலுக்குன்னு போய் ஒரு கல்வின்னு ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகுது குழந்தைக்குன்றதும் உண்மை இல்லையா? இல்ல வெறும் அம்மா வெறும் அப்பா, வெறும் அம்மா ஒரு அப்பா, யாருக்கிட்ட இருந்து அந்த குழந்தை பிறந்ததும் அவங்க மடியிலேயே இருந்து புதுசா ஒரு சமுதாயத்துக்குன்னு அந்த குழந்தை அறிமுகமாகுதுன்னு அப்பதான் ஒரு வாழ்க்கை உலகத்தோட ஆரம்பிக்குதுன்றது உண்மைதானே? அப்ப எத்தனை விதமான உண்மைகள் இருக்கு? மனுஷங்க பொதுவா சொல்றாங்க பொய் தான் பல உருவத்துல இருக்கும். ராவணனுக்கு பல முகம், ராமனுக்கு ஒரு முகம். அப்ப உண்மையான ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. உண்மை ஒண்ணுதாங்க இருக்கும், பொய் பலவா இருக்கும்னு சொல்றாங்களே அந்த டாபிக் வேற, இந்த டாபிக் வேற. இதுவே புதுசுதான் நமக்கு. உண்மையே இத்தனை விதமா இருக்கும்ன்ற ஒரு ரகசியமே நமக்கு இங்கதானே புரியுது. பிரபஞ்சம் பேச்சு என்ன? உண்மை ஒண்ணுதான் இருக்கும், பொய் பலவா இருக்கும்ன்ற அதுவும் உண்மை. உண்மையே 1000 விதமா இருக்கும், பொய்யும் பல விதமா இருக்கும்ன்றதும் உண்மை. இங்க நாம புரிஞ்சு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ராஜ்யம் ஆரம்பிக்குது, ஒரு புதிய அரசாங்கம் உருவாகுது, ஒரு புதிய கலாச்சாரம் பண்பாடு தர்மம் உருவாகுது, ஒரு தேவதா தர்மம் உருவாகுது, தேவதைகள் வாழ ஆரம்பிக்கிறாங்கன்னும் போது ஆதிகாலம் சத்யுகம் ஆரம்பிச்சது. அதாவது அதனுடைய இப்ப பாருங்க,
ராவண ராஜ்யம் அப்படின்னு பாபா ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லையா. ராவண ராஜ்யம்ன்றது எந்த நேரத்துக்கு, எந்த நேரத்துக்கு குறிப்பிடப்படுறது ராவண ராஜ்யம்ன்றது? துவாபராதியிலேயே அவன் பிறந்தான் இல்லையா, அன்னைக்கு சொல்ல முடியாது ராவணனுடைய ராஜ்யம்னு. கலியுக இறுதியில தான் சொல்ல முடியும், இப்பதான் நடந்துகிட்டு இருக்குது அவனுடைய ராஜ்யம். புரியுதுங்களா, இப்பதான் நடந்துகிட்டு இருக்கிறது. கிருஷ்ணனுடைய ராஜ்யம் எப்ப ஆரம்பிச்சது? நாராயணன் ஆன பிறகுதான். கிருஷ்ணன்ல இருந்து ராஜ்யம் பண்ணல, ராஜகுமாரனா இருந்தான். அப்படி ராவணன் பிறந்தான், சின்னவனா இருந்தான், வளர்ச்சி அடைஞ்சான். ஒரு கட்டத்துக்கு துவாபரம் இறுதி வரும்போதுதான், ஒரு இளமை பருவத்துக்கு வர, கலியுக ஆரம்பத்துல இருந்துதான் அவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துறான். இன்னைக்கு விரிவுபடுத்திட்டான். இப்பதான் ஹோல்சேல் வேர்ல்டு மேல அவனுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்கு. அதை கூட புரிஞ்சுக்கோங்க, ராவண ராஜ்யம் ஆரம்பிச்சிடுச்சு துவாபர யுகத்துலன்னு சொன்னாலும் உண்மைதான். இல்ல, கலியுக இறுதியிலதான் அவனுடைய ராஜ்யம் விரிவடைஞ்சு இப்பதான் அவனுடைய ராஜ்யம் முழுக்க முழுக்க எல்லாரையும் பிடிச்சிட்டான். தேவாத்மாக்களையும் பிடிச்சு வச்சிருக்கான், சன்னியாசிகளையும் பிடிச்சி, சன்னியாசிகளையே தமா பிரதானம் பண்ணி வச்சிருக்கான், தேவதைகளையே பதித்தமா பண்ணி வச்சிருக்கான், இந்த தர்ம பிதாக்கள் எல்லாம் தம பிரதானமா இருக்காங்க அப்படின்னு அவங்களையும் ஒருத்தர் இல்லாம எல்லாரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காருன்னா அவனுடைய ராஜ்யம் கோல வச்சுக்கிட்டு இருக்கு. அண்டர் இஸ் கஸ்டடி, அண்டர் இஸ் கண்ட்ரோல். அப்ப அவனுடைய முழுக்க முழுக்க அவனுடைய ராஜ்யமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு சொல்லலாம்னா சொல்லலாமே, இப்போதைக்கு இது மட்டும்தானே. அப்ப ராஜ்யம் அப்படின்றது இப்பதான் ராஜ்யம் வந்து ஆரம்பிச்சதுன்னா துவாபர யுகத்துல இருந்து சொல்ற தப்பானா? இல்ல, தப்பு கிடையாது. அங்கிருந்து அவருடைய ராஜ்யம் ஆரம்பிக்குதுன்றதும் உண்மைதான். வந்தவங்களெல்லாம் அடிமைப்படுத்துறோம். இப்படி ஒரு விஷயத்துக்கு பல காரணங்களால, பல கண்ணோட்டங்களால, பல விஷயங்களை மாத்தி சொல்ற மாதிரி இருக்கே தவிர எல்லா விஷயமும் உண்மைதான். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஞானத்தினுடைய கோணம் பகவான்கிட்ட மட்டுமே இருக்குன்ற ரகசியத்தை நாம இப்பதான் புரிஞ்சுக்கோம். இது மனோரஞ்சனையான ஒரு ஞானம். அதனால குழப்பத்துக்கு இங்க இடமே கிடையாது. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, கிருஷ்ணன் இருக்கிறார் பூமி இல்லைன்னா அது எந்த காலம் பின்ன? கலியுகமும் முடிஞ்சு போயிருக்கு. என்ன, பிரம்மா பாபாவை கூட்டுட்டு தான் பரமாத்மா முக்திக்கு போறாரு, துணைவியோட தான் போறாரு வாபஸ். அப்ப கிருஷ்ணன் போயிட்டு வந்தவர் தானே. அப்ப இவங்க கிளம்பும் போதே விநாசம் ஆரம்பம் ஆயிடுதுன்றாரு பாபா. விநாசம் ஆரம்பிக்கும் போது நாங்க கிளம்புறோம்ன்றார். இந்த விநாசம் எப்ப ஆகுது? இப்பவே நடந்துட்டு இருக்கு இல்லையா? அங்க ஒரு விநாசம், இங்க பிரேசில்ல பெரு வெள்ளம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? பிரேசில்ல எவ்வளவு பெரிய வெள்ளம் ஓடிட்டு இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த காடு எரிஞ்சு போச்சு, அந்த நாடு எரிஞ்சு போச்சு, இங்க பூகம்பம் மொத்தமே இதுவாகி போச்சு, இங்க புயல்னால கம்ப்ளீட் அந்த இடமே காணாம போயிடுச்சு. இப்ப விநாசம் நடந்துகிட்டு இருக்குதா இல்லையா கண் முன்னாடி? இது அழிவு தானே. ஒன்னு அழிச்சுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு பேர் விநாசம் தானே. அழிவு, அழிவு நேரம் போயின்னு இருக்கா இல்லையா? இப்ப நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் ராவணனே அழிக்கப்பட்டுகிட்டு இருக்கான் இல்லையா? நமக்குள்ள ராவண ராஜ்யமா அழிக்கப்பட்டுகிட்டு இருக்குது இல்லையா வெளியே? அப்ப ராவணனுடைய அழிவு ஆரம்பமா, அழிவு போயிட்டு இருக்கா இல்லையா? இப்பவே ராவணனுடைய அழிவு நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? அழிவுன்றது ஒண்ணு ஆரம்பிச்சாச்சு, ஆனா அழிவுன்னு சொல்றது இறுதி இல்ல அப்படின்றது உண்மைதானே. நான் இப்ப பதித்தமா இருக்கிறேன், பாவனம் ஆயிட்டு இருக்கேனா இல்லையா? பாவனம் ஆயிருக்கேனா இல்லையா? ஆயிருக்கேன். நீ பாவனம்னு சொன்னா கடைசியில தான் சொல்ல முடியும்ன்றாரு பாபா. இப்படி எத்தனை விஷயங்கள் ராவணனுடைய ஒரு பிடிப்புல சீதை வந்தாள் அப்படின்னு சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்னா பாபா கூட என்ன சொல்றாரு, அது எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு நாளைக்கு அவங்க வந்து சத்திரிய ஒரு, அதாவது ஆஃப் காஸ்ட் தேவதையா இருக்கிறாங்க. சத்திரியர்கள் இருந்தாலும் அவங்களுக்குள்ள தெய்வீக குணங்கள் இருக்கு, தூய்மையாமே இருக்காங்க. 1250 வருடம் திரேதாயுகம் முழுக்க தூய்மையா தான் இருக்கு. திரேதாயுகம் முடியும் போதே 8 கலைகளோட தான் திரேதாயுகம் முடியுது.
அப்போ அந்த ராமனோ அந்த சீதையோ ராவணனால களவாடப்பட முடியாதுன்னு பாபா சொல்றாரு. ஒரு நாளைக்கு அது எப்படி சாத்தியம்? நிர்வீகாரிகள் தான் ராமா சீதா கூட, நிர்வீகாரிகள் தான். ராவணன்ற பேரே கிடையாது, அடையாளம் கூட கிடையாது. திரேதாயுகம் முடிவு வரலையும், திரேதாயுகம் முடிவு வரலையும் ராவணனுடைய அடையாளமோ பெயரோ அவனுடைய ராஜ்யத்துல சம்பந்தப்பட்ட எந்த விஷயமோ அந்த சொர்க்கத்துல இருக்காது. ராவணன் சீதைய கடத்தல அப்படின்றார் பாபா. ஆனா இன்னொரு நாளைக்கு சொல்வார். பாருங்க, நாம இந்த மாதிரி உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோடி கோடி பாயிண்ட்டுக்கு இதே மாதிரி டீட்டெயில் கொடுக்கலாம். கோடிக்கணக்கான பாபாவுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தை இருக்கு. அதோ நீங்க வேணா ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க, தொடர்ந்து 10 மணி நேரம், தொடர்ந்து 10 மணி நேரம் ஒரு 10 10 முரளி கொடுங்க. ஒவ்வொரு லைனுக்கும், ஒவ்வொரு மீட்டை பச்சைன்னு ஆரம்பிக்கிறார்லே, அந்த மீட்டை பச்சையில இருந்து சொல்றேன் நான். அந்த மீட்டைய பச்சையிலிருந்து, மீட்டைய பச்சைன்னா இனிமையான குழந்தைகளே, இனிமையான குழந்தைன்னு சொன்னாரா? நீ பதித்தமா இருக்கிறேன்னு ஒரு நாளைக்கு சொல்றாரா இல்லையா? நீ தம பிரதானமா இருக்கிறேன்னு ஒரு நாளைக்கு சொல்றாரா இல்லையா? எனக்கு சமமானவன் ஒரு நாளைக்கு சொல்றாரா இல்லையா? நீ ராவணன் கூட அப்பப்ப அங்கதான் இருக்கிற, நீ என் பக்கம் முகத்தையே திருப்புறது இல்லைன்னு ஒரு நாளைக்கு சொல்றாரு இல்லையா? ஒரு நாளைக்கு என் இதயத்துல உட்கார்ந்து இருக்கிறேன்றாரு, இன்னொரு நாளைக்கு என் இதயத்துல நீங்க உட்கார முடியாதுங்கிறாரு. என்னதான், ஒவ்வொரு வார்த்தைக்குமே கோடி 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 ஆங்கிள் உண்டு, ஒவ்வொரு வார்த்தைக்குமே உண்டு. நீங்க ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்றது இல்ல. கிருஷ்ணன் சங்கம யுகத்துல இருக்காரா சத்தியுகத்துல இருக்காருன்னு ஒரு கேள்வி கிடையாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல விதமான முரளிகள்ல, ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல விதமான அர்த்தங்கள் பாபா கொடுத்துக்கிட்டு தான் வந்திருக்காரு. ஏன்னா இது கடல், இந்த கடல் ஏன் பாக்கணும்னா பாபா எப்படி ஞான கடல்னா எப்படி இருக்காருன்னா பாருங்க. ரெண்டு விஷயம், இப்ப கடல் கிட்ட போயிட்டு ஒரே ஒரு சொட்டு தண்ணி கையில எடுத்துக்கோங்க. இந்த ஒரு சொட்டை விளக்குறதுக்கு இப்ப கடல்ல எத்தனை சொட்டு தண்ணி இருக்கு? அத்தனை விதமா பாபா விளக்கம் கொடுப்பார். இந்த ஒரு சொட்டை விளக்குறதுக்கு அத்தனை சொட்டுகள், அத்தனை விதமா, அத்தனை ஆங்கிளா இந்த ஒரு சொட்டை புரிய வைக்கிற சக்தி அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் ஞான கடல்னு பேர் அவர். இன்னொன்னு என்னன்னா, ஒரு சொட்டை எடுத்துக்கோங்க கையில, இந்த சொட்டு கடல் இன்னும் எத்தனை சொட்டு இருக்கு, அத்தனை வகையாவும் அதை பத்தி பேசுவார், அத்தனை வெரைட்டியாவும் பேசுவார். வித்தியாசம் வித்தியாசமா, வேற வேற கோணத்துல, வேற வேற விதமா இந்த ஒரு சொட்டை பத்தி, கடலுங்கிற அத்தனை சொட்டும் ஒவ்வொரு சொட்டும் வேற வேற அர்த்தம் கொடுக்கற மாதிரி இந்த ஒரு சொட்டையே வர்ணிக்கவும் அவரால் முடியும். அதுதான் நம்ம கையில இருக்கிற ஞானம். சாகார முரளியினுடைய விலை உங்களுக்கு இன்னும் தெரியாது. அவ்யக்த வாணின்றது ஒரு கைடு, சாகார முரளின்றது டெக்ஸ்ட் புக். சாகார முரளியில தான் முழுமையான ஒரு சாகரம் பார்க்க முடியும். இந்த அவ்யக்த வாணி முழுமையா தாரணைக்காகவும் சேவைக்காகவும் ஆன ஒரு அருமையான டெக்ஸ்ட்னு வேணா எடுத்துக்கலாம். முக்கியமா ரெண்டு சப்ஜெக்ட் தாரணை, இப்ப என்ன ஆகணுமோ, இப்ப என்ன செய்யணுமோ, என்ன ஆகணுமோ தாரணை, என்ன செய்யணுமோ சேவை, அது சுயம் சேவையா இருக்கலாம் விஸ்வ சேவையா இருக்கலாம், அதை ஹைலைட் பண்றதுதான் அவ்யக்த வாணி. ஆனா சாகரமா இருக்கிறது சாகார முரளி. நீந்திக்கிட்டே இருந்த கரையே தெரியாது. சிமர் 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 சுக்க பாவோ அப்படின்றாரு பாபா. நினைச்சு நினைச்சு சுகப்படுறதுக்கு சாகார முரளி கடல்ல நீந்தி நீந்தி சுகமாக வேண்டியதான். நீந்திக்கிட்டே இருந்தா அலுப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கும், நீந்த நீந்த அலுப்பு குறையும். ராமனுடைய சீதை தூய்மையா தான் இருக்கிறாங்க, ராவணன் அங்க இல்லவே இல்லைன்றார் பாபா. டோட்டல் 2500 வருடங்கள் முழுக்கவும் ராவணன் இல்லை சொர்க்கத்துல. அதனாலதான் அதுக்கு
சொர்க்கம்னு பேரு. திரேதாயுகத்துக்கு பேரு சொர்க்கம். அதுல கூட நம்ம பார்க்கலாம் சொர்க்கம்னா எது. பாபா சொல்வாரு சொர்க்கம்னு 2000 வருஷத்தையும் சொல்வார் பாபா. சொர்க்கம் சுகதாம்னு சொல்வாரு, 2000 வருஷத்தையும் சுகதாமுன்னு சொல்வாரு ஒரு நாளைக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து வைகுண்டம்னு தனியா பிரிச்சிருவாரு சத்யுகத்தை. வைகுண்டம்னு திரேதாயுகத்தை சொல்லவே மாட்டார். வைகுண்டம்னா அது சத்யுகம் தான். சுகதாமம்னா கிருஷ்ணன் இருந்த நேரம் தான் வரும், அது வேற. அதுவும் முதல் நாராயணனுடைய காலம்தான் நிஜமான சுகதாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாளை கொண்டு போவார். ஏன்னா அன்னைக்குதான் முக்கியமான 9 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த 33 கோடியும் பாபா வந்து ஒரிஜினல் தேவதான்னு சொல்லவே மாட்டார் சில நேரத்துல. சில நேரத்துல என்ன பண்ணுவார் தெரியுமா, 16108 விஜய் மாலையில வரணும் இல்லையான்னு வார் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 16108 எல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு வாரு. நீங்க 8 எல்லாம் வரணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு 16108 பெருசா பேச மாட்டாரு பாபா. ஒரு நாளைக்கு 9 லட்சத்தையே சிரேஷ்டமா பேசுவார். ஒரு நாளைக்கு 33 கோடியையும் சிரேஷ்டமா பேசுவார். நீங்க தான் ஒரு வைரங்கள், நீங்க தான் ஆத்மாக்கள், என்னுடைய குழந்தைகள், செல்ல குழந்தைகள் அப்படின்னு. இன்னொரு நாளைக்கு பக்தர்கள் என்ன கம்மியா, அவங்க கூட ஆத்மாக்கள் தானே, அவங்களும் உயர்ந்தவங்க தான் அனாதி இல்லைன்னு ஒரு நாளைக்கு. இப்ப யார் தான் உயர்ந்தவர்கள், யார் தாழ்ந்தவர்கள், யாருமே கிடையாதுன்னு ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு உயர்ந்தவர்கள் யாருன்னு 8 பேர் தான் வரு. ஒரு நாளைக்கு இந்த பிரம்மா பாபா மட்டும்தான் வரு. 7 பேரையும் விட்டுருவாரு. ஏன்னா அவருக்குதான் உலக ராஜ்யம் கிடைக்குது நேரடியா. 2வது நம்பருக்கு கூட கிடைக்கல. முதல் நம்பருக்கு தான் முழு விஸ்வ ராஜகுமாரனா இருக்கிறார். அவரு தான் கிருஷ்ணனோட, கிருஷ்ணன் தான் முதல் விஸ்வ மகாராஜகுமார். அவர்தான் முதல் விஸ்வ மகாராஜன். அதுல கூட பாருங்க விஸ்வரா மகாராஜ குமாரனாவும் அவரே இருக்காரு, முதல் விஸ்வ மகாராஜனாவும் அவரே இருக்காரு. இதுல கூட குழப்பம் இருக்கு இல்லையா. என்ன நேத்து அப்படி சொன்னாரு, நீங்க எப்படி சொன்னாருன்னா முதல் விஸ்வ மகாராஜன் கிருஷ்ணன் அப்படின்றது நிஜமா, அதாவது நாராயணனா மாறிடுறாரு அன்னைக்கு. முதல் விஸ்வ மகாராஜன் சொல்ற அன்னைக்கு அவர் நாராயணனா மாறிடுறார். முதல் விஸ்வ மகாராஜகுமாரானும் போது கிருஷ்ணனா இருக்கிறார். ஏன்னா அவருடைய அப்பா கிட்ட இருந்தா அது வருது. அவருடைய அப்பாவுக்கு அவ்வளவு யார், அவரு அவர் யாருன்னே தெரியாது. ஏன் அவர் அவ்வளவு பிரசித்தமா இல்லைன்னா, அவர் அவ்வளவு பிரசித்தமான ஆத்மாவே இல்லைன்றாரு இப்போ சங்கம யுகத்துல. ஆனா அவருக்கு மூலமா தான் அவருடைய மகனுக்கு அந்த பாக்கியம் பாருங்க. அதுக்கு முன்னாடி பிறவி இல்ல, கிருஷ்ணனுக்கு முன்னாடி பிறவி இல்ல. பிரம்மாவா இருக்கும் போது இறைவனுக்கே குழந்தையா இருந்தார். உலகமே போற்றக்கூடிய ஒரு ஆத்மாவனுடைய குழந்தையா இருந்தவர். அடுத்த ஜென்மால அவருடைய அப்பா யாருன்னே தெரியல. பிரசித்தமே இல்லாதவருக்கு மகனை பார்க்கிறேன், இது என்ன டிராமா. ஆனா அவருக்கு பிறவி கொடுக்கணும்னா அவர் எவ்வளவு உயர்ந்தவரா இருக்கணும். அவருடைய தகப்பனை விட இவர் உயர்ந்தவரா இருக்கிறாரு சாக்கார உலகத்துல. ஆனா சங்கம யுகத்துல, அதாவது சத்யுக ஆதியிலேயே தகப்பனை விட உயர்ந்தவரா மகன் இருக்கிறார். ஆனா கலியுக இறுதியில தகப்பன் கிட்ட இருந்ததும் ஆரம்பத்தை கத்துக்கிற தம பிரதான ஆத்மாவா இருக்கிறார் தாதா லேகராஜ். கிருஷ்ணனுக்கும் தாதா லேகராஜுக்கும் எவ்வளவு வித்தியாசம். இவர்தான் என்னுடைய ஒரே மகன் அப்படின்றார் பாபா ஒரு முரளியில. என்னுடைய ஒரே வாரிசு இவர் தான்றார். மம்மா எல்லாம் யாருமே கிடையாதுங்க. சொர்க்கத்துல பாத்தீங்கன்னாலும் விஸ்வ மகாராஜ அந்த பாக்கியம் கிருஷ்ணனுக்கு தான் கிடைக்குது. கல்யாணம் ஆன பிறகு மகாராணிய மாற்றப்படுறாங்க, ராதை லக்ஷ்மியா மாறுறாங்க. கிருஷ்ணனுடைய மனைவி ஆன பிறகுதான் மகாராணின்ற அந்தஸ்து, விஸ்வ மகாராணின்ற அந்தஸ்து கிருஷ்ணனால உருவாகுது. அவருடைய மனைவின்ற காரணத்தால உருவாகுது. ஆனா நேரடிய வாரிசு யாரு, கிருஷ்ணனுடைய ஆத்மா தான். அவங்க கிட்ட இருந்து
அந்த ராஜ்ய பாக்கியத்தை அவங்க மகன் அனுபவிக்கிறார், அது பிறகு அடைகிறார். மற்றவங்க எல்லாம் அடையிறாங்க, ஜீவாத்மா தான் கிருஷ்ணன். அவர்கிட்ட இருந்து அடுத்தடுத்த தலைமுறைகள் அடைஞ்சுக்கிட்டு போறாங்க. ஆனா நேரடியான வாரிசு யார், முதல் வாரிசு யார், கிருஷ்ணனுடைய ஆத்மா தான். இப்படியெல்லாம் கணக்குகள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்த பாபா ஹைலைட் பண்ணி மொத்த ஞானத்தையும் நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு சொர்க்கம்னு சொன்னா ரெண்டு யுகத்தையும் சொல்வார் பாபா, ஆனா அவர் சில நாட்கள்ல வந்து சத்யுகத்தை மட்டும்தான் சொல்லுவார். திரேதா யுகம் போய் சொர்க்கமா அப்படின்னு ஒரு நாள், அப்ப அது நரகமா? கிடையாது. அதுக்குதான் உதாரணம் சொல்ற, ஒரு சக்கை மாதிரி திரேதா யுகத்தினுடைய சுகம், அந்த கரும்பினுடைய சக்கை இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் திரேதா யுகத்தினுடைய சுகம். ஆனா நூத்துக்கு நூறு சுகம் இருக்குது அங்க கூடன்றாரு. இன்னொரு நாளைக்கு நூத்துக்கு நூறு விகாரமே இல்லாமதான் இருந்தாங்க அங்க கூட அப்படின்றாரு. விகாரமே இல்லைன்னா என்ன அர்த்தம், பவித்திரமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பவித்திரமா இருந்தா சுகம் சாந்தி குழந்தைகளும் அந்த பவித்திரம் தாய் கூடவே இருக்கும்ன்றாரு. அப்ப அவங்க தூய்மையா இருந்தாங்கன்னா சுகம் சாந்தி அவங்க கிட்டதான் இருக்கு அப்ப கூட. அப்ப சுகம் சாந்தி இருக்கிறது தான் சொர்க்கம். ஆனா பாபா என்ன சொல்றாரு, திரேதாயுக இப்போ லட்சுமி நாராயணன் இந்த உலகத்துல பெரியவங்களா, இந்த அரச பரம்பரையிலேயே பாத்தீங்கன்னா கடைசி நிலையில இருக்கிறது யார் தெரியுமா, பரமாத்மாவால உருவாக்கப்பட்ட புதிய அரசாங்கம், புதிய உலகம், புதிய வாழ்க்கை, அதுல இறுதி நிலையில இருக்கிறவங்க யார் தெரியுமா, பன்னெண்டாவது லட்சுமி, சாரி பன்னெண்டாவது ராம் சீதா, பன்னெண்டாவது ராம் சீதா தான் அந்த சொர்க்கத்தினுடைய ஆஸ்தியினுடைய இறுதி நிலையில அனுபவம் பண்றவங்க. முதல் நிலையில உயர்ந்த நிலையில அனுபவம் பண்றவங்க முதல் லக்ஷ்மி நாராயணன். இந்த முதல் லக்ஷ்மி நாராயணனுடைய வாரிசுகளா அடுத்தடுத்து பரம்பரையா பன்னெண்டாவது ராம் சீதா வரலையும் தொடருது இந்த சொர்க்க அரசாங்கம். இந்த பன்னெண்டாவது ராம் சீதா இந்த உலகத்துல பிரசித்தமானவங்களா, இல்ல இந்த முதல் லக்ஷ்மி நாராயண் பிரசித்தமானவங்களான்னு கேட்டா என்ன சொல்லணும், லக்ஷ்மி நாராயணனை விஷ்ணு ரூபத்திலையும் இல்ல தனித்தனி ரூபத்திலையும், நாராயணன் தனியா லக்ஷ்மி தனியா அப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல ஆதி மூலம்னு வர்ணிக்கப்படுற இறைவன் வர்ணிக்கப்படுற இடத்துல இந்த நாராயணனும் லக்ஷ்மியும் இன்னைக்கும் பக்தி மார்க்கத்துல இருக்காங்க. ஒரு பக்கம் ஆதி மூலம், ஆதி அவங்கதான் அப்படின்னு இந்து தர்மம் சொல்லுது, விஷ்ணு ஆதி மூலம் அப்படின்னு சொல்லுது. ஆதி மூலமே கஜேந்திரன் கூப்பிட்டாருன்னு கூட புராணங்கள்ல எழுதப்பட்டிருக்கு அந்த வார்த்தை கூட, கஜேந்திர மோக்ஷம்ன்ற அந்த புராண வரலாற்றுல ஆதி மூலமேந்தான் கஜேந்திரன் கூப்பிட்டுச்சு, உடனே விஷ்ணு கிளம்பி வந்தார் வைகுண்டத்துல இருந்து அப்படின்லாம் புராணம் இருக்கு. அப்ப ஆதி மூலம் யாரு, இந்த உலக படி விஷ்ணு அதாவது லக்ஷ்மி வித் நாராயண் கம்பைண்ட், அது ஒரு பக்கம் இருக்கா. அப்ப ஆதி தேவன் பிரம்மாவ சொல்றாங்க, இதுவும் பக்தியில இருக்கு. ஆதி தேவியின் சரஸ்வதியின் சொல்றாங்க, அப்போ பிரம்மா சரஸ்வதி ஆதி தேவன் ஆதி தேவியா அப்படியும் இருக்கு. இன்னமும் வேற தர்மங்களை எடுத்துக்கோங்க, யார் ஆதி தேவன் சொல்றாங்கன்னா, ஆதம் ஈவ், ஆடம் ஹவா, ஆடம் ஹவா, ஆடம் ஈவ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா இங்க இருக்கிற சாக்கார பிரம்மாவும் சாக்காரம் அம்மாவும் இவங்களதான் சொல்றாங்க. அவங்க தவறு பண்ணிட்டாங்க, தவறு பண்ணிட்டாங்க, ஏதேன்ல இருந்து வெளியே அனுப்பப்பட்டார்கள். ஆனா அது உண்மையா, ஏதேன்ல இருந்து வெளிப்பட்டவங்க யாரு, ஏதேன் என்றது என்னன்னா ஏதேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம். ஏதேன் அப்படின்ற வார்த்தைக்கு சந்தோஷம்னு அர்த்தம். அப்ப சந்தோஷத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவங்க யாரு, இந்த பிரம்மாவும் சரஸ்வதியுமா, சந்தோஷத்துக்கு உள்ள போனவங்க அவங்க. ஆனா உலகம் என்ன சொல்லுது, ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவங்கன்னு சொல்லுது. அப்ப அவங்க யாரு அப்படி பார்த்தா, பன்னெண்டாவது இந்த ராமனும் சீதையும் தான் வெளியேற்றப்படுறாங்க. பாபாவே முரளியில சொல்றாரு, இந்த கோட்டை விட்டு வெளியே போன ராமாயண கதை இருக்கு இல்லையா,
சீதை லட்சுமணனுடைய ரேகையை தாண்டி வெளியே போன பிறகுதான் ராவணன் கவர்ந்து போனான்னு எழுதுறாங்கன்னா அது யாருது தெரியுமா கதை? இந்த 12வது சீதை தான் அந்த கோட்டை தாண்டி வெளியே போனா அப்படின்னு பாபா முரளியில சொல்ற. அந்த ஆதம் ஈவு கிடையாது. அப்ப ஆதம் ஈவுன்ற கதை யாருக்கு பொருந்தும்? குழப்பமா இருக்கு. யாருக்கு பொருந்தும்? சாக்கார பிரம்மா அம்மாவுக்கு பொருந்துமா, சம்பூர்ண பிரம்மாவுக்கும் அம்மாவுக்கும் பொருந்துமா, இல்ல ராதா கிருஷ்ணனுக்கு பொருந்துமா, இல்ல லக்ஷ்மி நாராயணனுக்கு பொருந்துமா, இல்ல 12வது ராமா சீதைக்கு பொருந்துமா? இப்படி எல்லாம் இருக்கு உலக வரலாற்றுல பல கருத்துகள் இருக்கு. ஆனா பாபா என்ன சொல்றாரு, 12வது சீதை தன்னுடைய பார்ட்டு முடிஞ்சு அவங்க துவாபர யுகத்துக்கு போகும்போதுதான் விசாரத்துக்கு போறாங்க. யதா ராஜா ததா பிரஜான்றது என்ன? ராஜா ராணிகளா இருந்தவங்க அந்த ஆட்சி முடிஞ்ச நேரத்துலதான் அவங்க விசாரத்துல ஈடுபடுறாங்க. அப்ப அவங்களுடைய ராஜ்யத்துல இருந்த தேவாத்மக்கள் எல்லாரும் மிக நிதானமா போறாங்க. அப்ப அவங்க ராதா ராமன் சீதையா இருந்தாங்களா, இல்ல விக்ரமாதித்தன மாறிட்டாரா? விக்ரமாதித்தனுக்கும் இந்த 12வது ராமனுக்கும் சம்பந்தம் உண்டா? உண்டு. சம்பந்தம் உண்டா? இல்ல. ரெண்டுமே ஞானம்தான். என்ன ராம் சீதாவா இருக்கிற வரையிலும் அவங்க வந்து தூய்மையாதான் இருக்கணும். அவங்க போனாங்க அப்படின்னும் போது அந்த பெயரை இழந்துதான் அவங்க போகணும். அப்போ அந்த இழந்த பிறகுதான் அவங்க இன்னொரு பேர்ல போய் தான் அவங்க போறாங்க. ஆனா இங்க பாருங்க சங்கம் யுகத்துல, இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கும்போதே பாபாவை அடைஞ்சோமா இல்லையா? பதித்தமானவங்களே அப்படியே பாவனம் ஆயிட்டோம் இல்லையா? ஒரே பிரிவில அப்படி அவங்க ஆவுறாங்களான்னு, ஆமா ஆகுறாங்க. ஆனா விக்ரமாதித்தன் தான் 12வது ராமன் கிடையாது. அவர் முதல் நாராயணனா இருந்தா பாருங்க, கிருஷ்ணனா இருந்தா பாருங்க, அவர் தான் விக்ரமாதித்தன் ஆகுதுங்க. இந்த 12வது ராமன் விக்ரமாதித்தன் ஆகுது கிடையாது. இப்படி எவ்வளவு குழப்பங்கள் இந்த நாடகத்துல இருக்கு. எல்லாத்தையும் பாபா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முரளியில ஒவ்வொரு ரகசியத்தை ஓபன் பண்றாரு. இந்த எல்லா ரகசியங்களும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா சாக்கார முரளின்ற கடல்ல தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அவ்யக்த வாணியில இந்த ஆழம் கிடையாது. அவ்யக்த வாணி ஸ்பெஷல் பர்பஸ் ஃபார் தாரணா அண்ட் சேவா. நாலு சப்ஜெக்டுக்குமே ஆதாரமா ஆழமா இருக்கிறது சாக்கார முரளி. ஞானம் ஆழமா தெரிஞ்சுக்கணுமா சாக்கார முரளியில தெரிஞ்சுக்கோங்க. யோகத்தை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா சாக்கார முரளியில தெரிஞ்சுக்கோங்க. தாரணைக்கு ஆழமான ரகசியங்கள் சாக்கார முரளியில இருக்கு. யோ சேவைக்கும் ஆழமான ரகசியங்கள் சாக்கார முரளியில இருக்கு. நாலு சப்ஜெக்டுமே சாக்கார முரளியில இருக்கு. ஒரே ஒரு அவ்யக்த வாணி கூட படிக்காம தான் பிரம்மா சம்பூர்ண பிரம்மா ஆனாரு, லக்ஷ்மி நாராயண் ஆகிறாரு. குழம்ப கூடாது. லக்ஷ்மி நாராயண் பிரம்மாவனுடைய ஆத்மாவே ஆகுது, குழம்பிக்காதீங்க. லக்ஷ்மி வேறதான், நாராயணன் வேறதான். முதல் பிறவியில நாராயணன் ஆகிறார், அடுத்த பிறவிகள்ல ஆண் பெண்ணா மாறுறாங்க, பெண் ஆணா மாறுறாங்கன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா, அதுலதான் இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுது. எட்டு ஆத்மாக்கள் தான் எட்டு ஜோடியா வர்றாங்க. 9வது நம்பர் 10வது நம்பர்லாம் லக்ஷ்மி நாராயணன் ஆக முடியாது. அப்போ பிரம்மாசோ விஷ்ணு, பிரம்மாசோ விஷ்ணு. அப்போ பிரம்மாவனுடைய ஆத்மாவே விஷ்ணுனா லக்ஷ்மி நாராயணா. அப்போ மம்மாசோ விஷ்ணு கூட உண்டுறியா? இப்படிதான் ரகசியங்கள் நிறைய இருக்கு. எல்லா ரகசியத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். அதனுடைய குறிப்பு திரேதாயுகத்து முடிஞ்ச உடனே எல்லாருமே அவங்க வந்து ராவண ராஜ்யத்துக்கு, அதாவது அஞ்ஞான உலகத்துக்கு இருட்டுக்குள்ள பிரவேசமாறாங்க. சத்யுகம் சிருஷ்டியினுடைய காலை பொழுது, திரேதாயுகம் சிருஷ்டியினுடைய மத்தியான நேரம், துவாபர யுகம் சிருஷ்டியினுடைய மாலை பொழுது. கொஞ்சம் இருள் சூழுது, ஆனா இருள் முழுக இரவுன்ற கலியுகத்துலதான் இருட்டு நிறைஞ்சிடும். அப்போ மாலை மங்குதுன்னு சொல்றோம் இல்லையா, மத்தியானம் மங்குது, காலை மங்குதுன்னு சொல்ல மாட்டோம்.
இரவு கூட மங்குதுன்னு சொல்ல மாட்டோம், இருண்டுடுச்சுன்னு சொல்லுவோம். இருண்ட காலம்ன்றது சாயங்காலம் கிடையாது, இரவு தான். இப்ப கொஞ்சம் மங்குது, மங்குதுன்னு அர்த்தம் தன் நிலையும் மங்கிச்சு, அதாவது சொர்க்கத்தினுடைய நிலை மறந்து போச்சு. ஒரு பூகம்பம் ஆகுது, அந்த சொர்க்கம் மறைஞ்சு போகுது, அதை விட்டு இவங்க நீங்கி இப்படி வராங்கன்றார் பாபா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அமிர்தம், அதனால 10 முறை இல்ல 1000 முறை படிக்கணும். சாக்கார முரளி அவ்வளோ ரகசியங்கள் பொதிஞ்சது. பாபா சொல்றாரு, பின்ன ஒரே முரளியில் எவ்வளவு ரகசியம் இருக்காமா இருக்கு, பின்ன ஏன் அது தெரியல அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு, ஒவ்வொரு வரியும் 1 லட்சம் பெருமானம் இருக்கு. எதை பத்தி சொன்னாரு, சாக்கார முரளியை பத்தி தான் சொன்னார். சாக்கார முரளியினுடைய ஒவ்வொரு லைன் 1 லட்சம்னு என்ன அர்த்தம், பாபா என்ன சொல்றாரு, படிக்கிற குழந்தைங்களுக்கு புருஷார்த்த அனுசார் புத்தியினுடைய வாசல் திறக்கப்படுதுன்றார். உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ உங்க புத்தி வாசல நான் திறக்கிறேன், அந்த சாவி என்கிட்ட இருக்கு, உங்ககிட்டயே இல்ல. புத்தியினுடைய வாசல் திறக்கக்கூடிய சாவி என்கிட்ட இருக்குன்றார். மெயின் டோர் திறந்துட்டார் பாபா, 7 நாள் கோர்ஸ் எடுக்கும் போது மெயின் டோர் திறந்துட்டார், உள்ள போக பிரவேசம் ஆயிடுச்சு. இப்ப விஷ்ணு புரிய சினிமால எப்படி காட்டுறாங்க, வைகுண்டத்தை எப்படி காட்டுறாங்க பாத்திருப்பீங்க நீங்க படங்கள்ல, அந்த மெயின் கதவு ஒண்ணு இருக்கும், மெயின் டோர் வெளியே அங்க வாயில் காப்பாளர்கள் இருப்பாங்க, ஜெய விஜயன்னு பேரு புராணப்படி பாருங்க, ஜெயம் விஜயம் அப்படி ரெண்டு பேரு துவாரபாலகர்கள்னு பேரு. அங்க என்ட்ரு ஆகுறாங்கன்னா அங்கேயே வாசல் திறந்த உடனே விஷ்ணு உட்கார்ந்து இருக்காருன்னு காட்டினாங்களா எந்த படத்துலயாவது? அவங்க உள்ள போன பிறகு ஒரு கதவு திறக்கும், தங்க கதவுகள் காட்டுவாங்க, அதுக்குள்ள போனா இன்னொரு கதவு திறக்கும், உள்ள போனாங்கன்னா இன்னொரு கதவு திறக்கும், இப்படி பல கதவுகள் திறந்துகிட்டே போவோம். இவங்க போயிட்டே இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஆட்டோமேட்டிக் கதவுகள் இருக்கு இல்லையா, கிளாஸ் டோர்ஸ் பாக்குறோம் இல்லையா மால்ஸ்ல, பெரிய பெரிய மால் பெரிய பெரிய கம்பெனில நம்ம கிட்ட போனாவே டோர் திறக்குது பாருங்க. எல்லாமே பாருங்க கலியுகம் இறுதியில எல்லாமே வந்துருச்சு, ஏன்னா இந்த மாதிரி புராணங்கள்ல எழுதியிருக்காங்க பாருங்க, காட்சிப்படுத்தியிருக்காங்க இல்லையா, கதவுகள் திறக்குது, முன்ன போயிட்டே இருந்தா கதவுகள் திறக்குதுங்க. அப்படி திறந்து திறந்து உள்ள போனதான் விஷ்ணு பார்க்கடலுக்குள்ள இந்த பாம்பனையில படுத்திருக்கிறதா காட்டுறாங்க. அப்போ விஷ்ணுபுரி உள்ள போய் நான் விஷ்ணுவே ஆகணும்னா பல கதவுகள் மூடி இருக்கிற கதவுகளை தாண்டி பல நிலைகளை தாண்டி போகணும், உள்ள அந்த கதவுகளை தாண்டி போகணும்னு ஒவ்வொரு வாசலா திறக்கணும் நமக்குள்ள, அந்த கதவுகள் திறக்கணும்னா அதனுடைய சாவி என் கையில இருக்குதுன்றாரு பாபா, உன் கையில கிடையாதுன்றாரு, திறந்துட வேண்டியதுதானே பாபா. அப்படின்னா பாபா என்ன சொல்றாரு, உன்னுடைய முயற்சியினுடைய கால்கள் இப்போ இந்த கதவுல இருந்து உள்ள போனோம்னா நான் தானே நடந்து அடுத்த கதவு கிட்ட போனா தானே இந்த கதவு திறக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக் டோர் வந்து ஒரு 5 அடியில் இருக்கு, நான் திறக்குமா, நான் இங்க நின்னா அது கிட்ட நான் போகும்போது தான் நான் திறக்குது, நான் தூரத்துல எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு திறக்க, நான் கிட்ட போக போக திறக்கும். சில குழந்தைகள் விளையாடுவாங்க அந்த டோர் கிட்ட போவாங்க, அது திறக்கும், கொஞ்சம் 1 அடி பின்னாடி வருவாங்க முடிக்கும், திருப்பி 1 அடி முன்ன போவாங்க திறக்கும், 1 அடி பின்ன வருவாங்க முடிக்கும், இப்படி விளையாடுவாங்க இல்லையா, அப்படி எல்லாம் விளையாடிட்டு இருக்கோம் நாம. இங்க இதனுடைய நிழல் தான் அங்க நடக்குது, இந்த உலகத்துல நடக்குது. நாம அதை நோக்கி போக போக, அதாவது உள்முகம் போக போக, உள்முகம் இது வெளிமுகம் இல்ல, உள்முகமா போக போக முயற்சியினுடைய ஆதாரத்துல நம்மளுக்கு அந்த அடைக்கப்பட்ட கதவுகள் தெரியுது. முரளியில வந்து பொதுவா இருக்கு ஞானம், ஆனா நாம ஒவ்வொரு வரியையும் ஆழ்ந்து சிந்திச்சு, பாபா என்ன சொல்றாரு, விசார் சாகர் மந்தன் அப்படின்ற வார்த்தை சொல்றாரு, அதாவது இது ஒரு கடல், உன்னுடைய சிந்தனையால அந்த கடலி, அப்போ சிந்திக்க சிந்திக்கதான் அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் வெளிப்படும். அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது தான் சாக்கார் முரளி. அதனாலதான் ஆதி ரத்னங்கள் 10 முறை படிச்சாங்க, திரும்ப திரும்ப படிச்சாங்க,
அவங்க அத்தனை முறை படிச்சாங்க. சோ நான் அவங்க வந்து ஜானகி தாஸ் 10 முறை படிச்சாங்க, நான் 20 முறை படிக்கிறேன். ஓம் சாந்தி, இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்ப எங்க இருக்கிறீர்கள் அப்படின்னு பாபா முரளி ஆரம்பிக்கிறேன்னா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு படிச்சுக்கிட்டு போயிடுறது. ஒரு முறை படிச்சுட்டேன், அத ரெண்டாவது முறை படிச்சுட்டேன், 20 முறை படிச்சுட்டேன். அதனால புத்தி வாசல் திறக்காது. ஒவ்வொரு வார்த்தையும் என்ன கேட்டீங்கன்னா ஒவ்வொரு எழுத்தும் சொல்றேன். ஏன்னா இது நாங்க ஆதாரபூர்வமா பிராக்டிக்கலா அனுபவத்துல பாத்திருக்கேன். நான் பாபாவனுடைய முரளிகள்ல சில இடங்கள்ல தோ அப்படின்வார். தோன்றது ஒரே ஒரு எழுத்து தான். அதனால நீ சொன்னாரு இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஆனா அப்படின்னு வரும். அது ஒரு ஒரு பதம் லெக்கின் அப்படின்னு வரும். ஆனான்னா என்னவோ சொல்ல போறாரு இந்த இடத்துல. அப்படி அங்க கவனிச்சு நீங்க படிச்சீங்கன்னா அந்த ரகசியம் அங்க உட்கார்ந்துருக்கு. ஒரு ஒற்றை எழுத்தாலையும் ஒற்றை சொல்லாலையுமே பல ரகசியங்கள் ஓபன் ஆகுது சாக்கார முரளியில. அப்படி ஆழ்ந்து படிக்கணும், படிச்சதை நினைவுல வச்சுக்கணும், அதை திரும்ப திரும்ப சிந்திக்கணும். அப்போ மனம் புத்தின்ற ரெண்டு கையாலையும் அந்த பாலை கடையும் போது இங்க ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? பாலை கடைஞ்சா வருமா வெண்ண? தயிரான பிறகுதானே வெண்ண வரும். பாபா கொடுக்கறது பால் தானே, பாலை கடைஞ்சா எங்க இருந்து வரும் வெண்ண? அப்படின்னா பரமாத்மா கிட்ட இருந்து வர பால் எனக்குள்ள போய் என் புத்தியில உட்காரும் போது ஒரு பொருள் ஆட் ஆகுதுனால தயிராகும். வெளிப்புறமான ஒரு பொருள் அதனோட சேர்ந்தாதானே அது தயிரா மாறுது. ஒரு புளிப்பு தன்மையும் சில பேர் மிளகா போட்டு வைப்பாங்க, தயிர் வந்து இந்த புறை ஊத்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மோரோ தயிரோ கொஞ்சம் சேர்க்கும் போது அது முழு தயிரா மாறி போதும். அது கடைஞ்சா வெண்ணெய் எடுக்க முடியும்ன்றாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு மிளகாய போட்டு வைப்பாங்க, தயிரே இல்லை ஊருக்கு போய் வந்தோம் தயிர் இல்லை நாளை காலையில தயிர் வேணும் அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. பல விதங்கள்ல செய்வாங்க தாய்மார். ஒரு எலுமிச்சம் பழத்தை புழிவாங்க, ஏதோ ஒரு வகையில தயிர் உருவாக்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி பகவான்கிட்ட இருந்து வர ஞான அமிர்தம் நம்ம புத்தி காரமா இருக்கா புளிப்பா இருக்கான்றதெல்லாம் ஒரு தன்மை இருக்கு இல்லையா, நமக்குள்ள ஒரு தன்மை நம்ம புத்தியில. அதுல வந்து சேரும் போது அது தயிரா மாறு. அதை நான் கடையும் போதுதான் வெண்ணெய் வெளிப்படுது. எனக்குள்ள உள்ளு வாங்குறேன் நான். அப்ப என்னுடைய இதை மாத்தும் போது அங்க ஒரு கிரியை நடக்குது. பரமாத்மா கிட்ட இருந்து வரும்போது ஒரு ஒரு விதமா வருது, அது என்னுடையதா மாத்தும் போது வெறும் ஒரு விதமான நிலை அடையுது. அந்த என்னுடையதா உள் வாங்கி நான் கடையும் போதுதான் அதுல இருந்து வெண்ணெய் வெளிப்படுது. அதனுடைய நிழல் தான் பால தயிர திரிச்சு அதுல இருந்து வெண்ணெய் எடுக்கிறதுன்னு வெளிப்புறமா இருக்கிற விஷயம். அதனால உலகத்துல நடக்கிற எல்லா விஷயங்களும் சங்கம யுகத்துல சூட்சும யுகத்துல இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பல கோணங்கள்ல இருக்கு, பல காரணங்களால இருக்கு அப்படின்ற இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதா ஞானம். ஓம் சாந்தி.